Your attention, please. The Mumbai Express 6012 bound for Chennai will arrive at platform number 2 shortly. Thank you. Namaskar. Mumbai se Pune mark Chennai jane wali gaadi Mumbai Express 6012 ab thodi der mein platform number 2 par aayegi. Dhanyawad. எங்களால உங்களை சைட் அடிக்க முடியாது ஆனா எங்க கேர்ள்ஸ் உங்களை சைட் அடிப்பாங்க என்ஜாய் பின் என்ன உன்னைய சைட் அடிப்பாங்க தஞ்சாவூர் நந்தி மாதிரி வழி நின்னுட்டு இருக்கே நகந்து வழி விடு தாராளமா போங்க தாராளமா வா டேய் ஹிமாலய மவுண்டன்ஸ் வழிய விடுறா போங்க இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டோ நீ கேட்பதில்லை இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை காற்றலை தேடி தேடும் மனது தொலைகிறதே இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு Hi, my name is Abraham. Hello. I am Kumar. Hello. Hey, இருங்கடா. ஏன்டா எல்லாரும் சாரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். பேஸ் சேகர். Hi, how do you do? Fine. ஜொல்லு. Hello. ஜொல்லு. Hi. மணி. மெட்ராஸ் 10. மோகன். Hello. Hello. மெட்ராஸ் 10 என்ன பாக்குறீங்களா? கீழ் பாக்கேன் சார். சார் ஒத்தஜட பிரியா. ஹலோ. ஓ பயங்கரமான பாமா சார். ஹாய். ஹாய். ஐ அம் குரு. இவங்களுக்கு எல்லாம் குரு சார். நாங்க எல்லாம் மும்பையில எஜுகேஷனல் டூர் முடிச்சிட்டு இப்ப மெட்ராஸ்க்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். புனேல நீங்க ஏதாவது வேலையில இருக்கீங்களா?
புனேல பிசினஸ் பண்றீங்களா? எங்களை மாதிரி ஊர் சுத்திட்டு வரீங்களா? வேற எங்க இருந்தா சார் வரீங்க? ஜெயில இருந்து. ஏழு வருஷம் பூனை ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வரேன். சார் பொய் சொல்லாதீங்க சார். சார் நீங்க ஜோக்குக்காக சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமா செல்லு. வந்துட்டியாமா? அந்த வீட்டுல அந்த புஸ்தகம் துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துச்சியா? எல்லாம் எடுத்துட்டு வந்துட்ட பாட்டி. அந்த வீட்டுல எவ்வளவு அடைச்சலா இருந்துச்சு தெரியுமா? இந்த வீட்டுல எல்லா சாமானையும் போட்டு கூட எவ்வளவு தாராளமா இடம் இருக்கு பாத்தியா? இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்க பாட்டி. எனக்கு பிடிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? உனக்கு காலேஜுக்கு பக்கமா இருக்கு, உன் வசதி தான் முக்கியம். ருக்கு இன்னைக்கு பெரிய காட்டிகை நல்ல நாளும் அதுமா வீட்டை இருட்டில் போட வேணான்னு சொல்லி நானே விளக்க தொடச்சி என்னை ஊத்தி திரி போட்டு வச்சிருக்கேன். நீ போய் குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏத்திடுறா கண்ணு. ஓகே பாட்டி. ராஜா பாடி வரும் நிலம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இசை பாடி வரும் நிலம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அடக்குயில் முகம் தேவையா?
உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் நிலம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. பாய்ந்து தெரியாதே வாழ்க்கையின் மேர்களோ மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. என்னடி சோகமா வர, லைஃபே போர் அடிக்குதுடி. ஏண்டி பொண்ணுங்களை கிண்டல் பண்ணா ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அதனால ஒருத்தரும் பின்னாடி வர மாட்டாங்களா? தீபா சொல்ற மாதிரி ஒருத்தரும் பின்னாடி வர்றது இல்ல. அப்புறம் ஏண்டி இவ்வளவு நாள் ட்ரெஸ் பண்ணிட்டு வர? குட் மார்னிங். மார்னிங் வாருக்கு, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் அநாத குழந்தைங்களுக்காக நாம ஒரு ப்ரோக்ராம் பண்றதா டிசைட் பண்ணிருந்தோம் இல்லையா? ஆமா. அந்த ப்ரோக்ராம்ல பாடுற அந்த கவிதாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையாம். சரி, வெளியில இருந்து மியூசிக் குரூப் கொண்டு வரலாம் ட்ரை பண்ணேன். லாஸ்ட் மினிட்டா இருக்கனால யாருமே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட்ஸ் எல்லாம் வித்ததுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணலனா தப்பாயிடும். அதான் என்ன பண்றேன்னே தெரியல இருக்கு. மேடம், எங்க தெரு பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப நல்லா பாடுவாரு. நீங்க சரின்னு சொன்னா அவரே இந்த ப்ரோக்ராம்ல பாட சொல்லலாமே. புதுசா யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணி ப்ரோக்ராம கெடுத்துட்டு போறாங்க இருக்கு. இல்ல மேடம், இதுவரைக்கும் அந்த மாதிரி பாட்டு நான் கேட்டதே இல்ல. எங்க அப்பா ஒரு கர்நாடிக் சிங்கர், அந்த வாய்ஸ் அப்படியே அவர்கிட்ட இருக்கு. அந்த பாட்டை கேட்டு என்ன என்ன மறந்துட்டேன்னு பாத்துக்கங்களேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா? உனக்கு அவர் மேல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்தா அவரே ஃபிக்ஸ் பண்ணிடலாமே. வாய்ஸ் மட்டும்தான் மேடம் கேட்டேன், பாடினது யாருன்னு எனக்கு தெரியாது. அங்க போய் விசாரிச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு பேசிட்டு வந்துடலாமா? சரி இருக்கு, ஃபர்ஸ்ட் அவர் முடிஞ்ச உடனே நானும் உன் கூட வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். தேங்க்யூ மேடம். ஐயோ, மணி 9 ஆச்சே. கடமை உணர்ச்சி எல்லாம் படுத்துட்டேன். எப்ப போய் கடையை திறக்கிறது? என்னடா இருந்துச்சே, என்ன பண்றாய் வா. ஏமா, மணி 9 ஆச்சு, இந்நேரம் கடை திறந்துருப்பான். முதல் ஆளா போய் நிக்க வேண்டாமா? நானே லேட்டா போனா மத்த கஷ்டமர் என்ன நினைப்பான்? ஒரு பெட் காபி ஒரு துப்பு இல்ல, தினத்தந்தில அப்படி என்னதான் படிக்கிற? சுக்கரவார பேட்டையில் 13 இடங்களில் கணவனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தாள் மனைவி. காபி வேண்டாம். ஏமா, குளிக்கிறது வெந்நீராவது போட்டியா? வேலூரில் உறங்கிக் கொண்டிருந்த கணவனின் தலையில் குருவிக்கல்லை தூக்கி போட்டு மனைவி கொன்றாள். அச்சோ, என்ன இந்த மனைவி ஊரை கொலை செய்யல இறங்கிட்டாளுங்க. இந்த வாரம் மனைவிகள் கொலை செய்யும் வாரம். இல்ல இல்ல, நான் பச்சை தண்ணியில் குளிக்கும் வாரம்.
கடை திறக்கணும், லேட் ஆச்சு. ஏமா டிபன் ரெடியா? இன்னும் ரெண்டு மூணு மணி நேரமாவது ஆகும். ரெண்டு மூணு மணி நேரமா? ஆமா. 12 மணிக்கு போடுவியா? அதுக்கு பேர் டிபன் இல்லமா, லஞ்ச். சரி சரி, உங்கள்கிட்ட பேசிட்டு கடை திறக்கிற நேரம் ஆயிரம். பேண்டாவை ஏன் பண்ணி வச்சியா? நீங்க கிழிக்கிற கிழிப்புக்கு துவச்ச துணியா அதிகம், பின்னாடி கொடியில காயது எடுத்து போட்டு போங்க. இதே ரேஞ்சில போயிட்டு இருந்தா நாளைக்கு காலையில தினத்தந்திர என்ன நியூஸ் வரும் தெரியுமா? என்ன வரும்? சென்னையில் பயங்கரம், மனைவியை 46 இடங்களில் வெட்டி கொடூரமாக கொலை செய்த கணவன் நியூஸ் வரும். உங்ககிட்ட பேசிட்டு தான் பையன் வந்து கடையை தந்துருவான், லேட் ஆயிரும். சரி போயிட்டு நிதானமா வாங்க. வணக்கம். நிறையோட தண்ணி கொண்டு போறாங்க, சகுனம் நல்லா இருக்கு. நேரத்துல போய் புலையில பாப்போம். ஐயே இன்னும் கடை திறக்கானா? இவனால நம்ம எப்படி தொழில் பண்றது? போட்டா ஸ்டுடியோங்கிற 6 மணிக்கு கடையை திறந்து வச்சிருக்கேன். லாட்டரி டாய் ஏண்டா லேட்டு? தூங்கிட்டேண்ணா. இதே தூங்கினியா? ஏண்டா தூங்கின? நைட் ஷோ சினிமா போயிட்டேண்ணா. கடை தொடரா? நைட் ஷோ சினிமா போறோம்னா நம்பி தொழில் பண்ண முடியுமாடா? போடா. ஏண்டா டே, காக்கா குருவிக்கெல்லாம் 4 அறிவு 5 அறிவுங்கிறீங்களே, 4 மணிக்கு மேல ஏதாவது தூங்குதா? அலாரம் வச்ச மாதிரி மொத்தமா அந்த வேலைக்கு போதுல, 10 மணிக்கு மேல வந்து கடையை திறக்கிறதுக்கு மனுஷனுக்கு 6 அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? 10 அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? அங்க பாரு டேய், மார்வாடி காலங்காலத்துல 5:30 மணிக்கே கடையை திறந்து வச்சிட்டான். அவங்ககிட்ட வட்டிக்கு வாங்குறதுக்கு நம்மளுக்கு 4 பேரு கொடுத்து வச்சுட்டு இருக்கா பாரு. வட்டி குறவனா அப்படி கடையை திறக்கும் போது, இது அத்தியாவசிய பொருள் விற்கிற கடை, இதே இவ்வளவு சாவகாசமா வந்து திறந்தீங்கன்னா கஸ்டமர் கடையை மாத்திக்க மாட்டானா? இப்படி முதல்ல எடுக்கிறதே கடை துறையா? சரி வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. டக்குன்னு ஒரு கோட்டை எடு. 46 விடுங்க. டேய் கோட்டை 46 நீ என்ன சொல்லி தரியா? இந்த வர்றா கோட்டை 6 40 வயசு பத்த காலத்துல இருந்து குடிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? இனிமேல் கடன் கொடுக்க கூடாது முதலாளி சொல்லிட்டாருங்க. இது கடன் கொடுக்க கூடாது முதலாளி சொல்லிட்டாருங்க. அப்படி வேற சொல்லிட்டா? நன்றி கேட்டா நாய். உங்க முதலாளி குடும்பத்துக்கு பரம்பரை பரம்பரையா ஹெல்ப் பண்ண ஃபேமிலி டாங்க ஃபேமிலி. ஓகே ராஜா, நான் பணத்தோட வர்றேன். ஆனா நான் வர்றதுக்கு முன்னாடி எவனுக்கு கோட்டை பாட்டில் கூட கொடுக்க கூடாது, கொடுத்த கையை வெட்டி போடுவேன். காலையிலே கோட்டை அடிக்கலாம் இருந்தா கடை மூடி மூட் அவுட் பண்ணீங்களா என்ன? நான் உங்க யாரை கத்து கொடுத்து குருவே நீங்க தானே? குரு நானே குடிக்காம இருக்க உனக்கு என்ன கோட்டை? கடை சேர்த்தேன் சாத்ரா, நான் வர்ற வரைக்கும் எவனும் போனி வரப்படாது சாத்ரா. பொதுவா போனி நான் பண்ணல, ஃபேமிலிக்கு அவமானம்டா. கேபிள் காசை வாங்கினாதான் சரக்கே போட முடியும். சிஸ்டர் இந்த ரேஷன் அரிசியா எதுக்கு வேஸ்ட்டை பொறுக்கிறீங்க? உள்ள புழு பூச்சியெல்லாம் இருக்கும், அப்படியே வேக வச்சா பிரியாணி தானே? ஓ கேபிள் டிவிக்காரன். ஆமாமா கேபிள் டிவிக்காரன் தான். இந்த மாசம் காசு கொடுங்க, டைம் ஆச்சு. என்னது கேபிள் டிவிக்கு பணமா? ஆமா. யோ எத்தனை முறை வந்து பணம் வாங்குவீங்க? நேத்திக்கே குட்டி வாங்கிட்டு போயிட்டாரு, போய்யா. டி வாங்கிட்டு போயிட்டானா? அம்மா அடுத்த மாசத்து பணத்தையாவது அட்வான்ஸா கொடுங்க. என்னது அட்வான்ஸா? தண்ணி அடிக்க காசு இல்லைன்னா உடனே கிளம்பி வந்துருவீங்களே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போ 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 போ. என்னது பிச்சைக்காரன் விரட்ட மாதிரி விரட்டுறா? கொஞ்சம் நில்லுப்பா. அம்மா என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசி போற சின்ன பொண்ணு? அவ இந்த வீட்டுக்கு மருமக, அவ என்ன பணம் இல்லைன்னு சொல்றது? நான் வந்து இந்த வீட்டுக்கு மாமியார், இப்ப நான் சொல்றேன் பணம் கிடையாது போ. ஓஹோ பணம் இல்லைன்னு யாரு வாயால சொல்றதுன்னு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனையா? அது நானா கிடைச்சனா? ஏ குட்டி, உன்னால மருமக கிட்ட அவமானம், மாமியார் கிட்ட அவமானம், வச்சுக்கிட்டா உனக்கு. நாயரே வாசல் யார் இப்படி படுத்திட்டு இருக்கா? எழுப்பி விடு. ராத்திரி முழுக்க குட்டி பாடிட்டு நன்னாயிட்டு உறங்கிடா, எழுப்ப வேண்டாம். பாவம்டா குட்டி. பாவம்னா நான் எப்படியா உள்ள வருது? உள்ள வரணும், நன்னாயிட்டு தாயா வேணும். ஆமா பாட புடி. ஐயோ நான் இருக்கு. எஸ்பிசி பப்பி சார் ப்ளீஸ் கெட் அவுட். தேங்க்யூ. ஏ நாயரே, ஏற்கனவே தொழில் பிச்சுட்டு போகுது, இல்ல நீ வேறையா? நீ எல்லாம் அறிவாளி, நான் முட்டாளா? நீ அறிவாளி எங்கில் பக்கத்து கடல போடு பாட்டி. போன காலையில இது வேறையா? ஏ புறம்போக்கு தூக்குடா. காலையில தூக்கு வச்சுட்டாங்க. ஏய் நல்லா புடுறா. அறிவிட்ட முண்டம் எங்கடா கடம்பால போடுறேன்? ஏய் எந்திரா, வீடு போட. ஏய் தூக்குடா, அவன் தள்ளி விட்டு போடும். ஏய் அடி ரவுசர் பண்ண. வணக்கம். ஏய் ரவுசர் பாண்டி வர்றான். கறி கறி கொடுத்தீங்க, வெட்டிர வெட்டி. வேண்டாம் பாய், ரவுசர் பாண்டி ரொம்ப மோசமானவன், ஏதாவது ஏடா வரமா நடந்துட போகுது, கசம் கொடுத்தாச்சுங்க. சும்மா நான் பாய் எப்படி கிட? 10 கிலோ தாளாது போல்ட்ட அந்த கூமுட்ட தமா துண்டு பாத்திரத்தை குத்துக்கறா. சரிதான் பாய், 2 கிலோ கறி போடு பாய். எத்தனை கிலோ கறி வேணாம் போறோம் பாண்டியா? துட்டு கொடு பாண்டியா. துட்டு துட்டு பாண்டிடா போடுறா, வீட்டுக்கு விருந்து வந்து அப்பால வாங்கிக்க.
என்னடா கம்முனுக்குற தகுதே ஆடு இது உசுரோட இருந்த சொல்ல இன்னெல்லாம் ஆட்டம் காட்டிட்டு இருக்கோம் எட்டு நேரத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கோம் இப்ப இது கெதிய பாத்தியா அறுத்து தொங்க விட்டுக்கிற தாண்டா லைஃப் போஸ்ல என்னடா திரும்ப போற சங்குதான் அத்த கண்ணால கூட பார்க்க முடியாதுடா கைத போடுற மரியாதை கெட்டு போயிரும் பாண்டியா காசு இல்லைன்னா சிங்கிள் பீஸ் கூட கிடையாது கடத்த காளிவன் நம்ம கையில ராங் பேச்சு பேசுனுக்கிற உனக்கு ஆடு கறி வெட்டி தான் பழகம் நான் மண்சங்கறி வெட்டுற பாத்தி அடிங்க போற இல்லடா போடா வெள்ளாட்டு மதன் நேத்து கனெக்ஷன் கொடுக்க போயிருந்தமே ஒரு வீட்டுல அந்த வீட்டு கேட்டேன் மாடு தின்னுருச்சு மாடு தின்னும் என்னடா கேணத்தனமா பேசுற கேட்ல புல் அப்படின்னு எழுதிருந்தேன் அந்த மாதிரி கடிச்ச புடிச்ச கீழ தெரியல ஜாக்கிரதா ஏ கல்யாண சுந்தரம் ஏய் ஏஎஸ்பி நோடு வரதன் பாறா என்னடா ஏய் கல்யாண சுந்தரம் இவ்வளவு தூரம் கத்து கத்துன்னு கத்துறேன் சட்ட பண்றானா பாறாவன் ஒரு நிமிஷம் ஏன் டென்ஷன் ஆவற கல்யாணி என்ன பாத்தியாடா கல்யாணி என்னோட பாக்குறான் ஏய் ஊரா விட்டு கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க நீ அங்க பொட்டு வச்சா எனக்கு அழகா இருக்கான்னு பார்த்தேன் நல்லா இருக்கா அடப்பாவி கொஞ்ச நாள் ஆள் மாறிட்டே வரான் வாச தெளிச்சு கோலம் போடுறான் டிவியில சமையல் குறிப்பு போட்டா ஓடி போய் பாக்குறான் பொம்பளை சமாச்சாரம் ஏதாவது டிவியில போட்டா கவகவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறான் என்னன்னே புரியலையே பாத்ரூம்ல ரெண்டு பிராவா பார்த்தண்டா கருமம் இவன் உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வாட்ச் பண்றேன் அவனை கேபிள் தொட்டு அமைகிட்ட போற வந்துட்டான் ஐசா எங்கடா குட்டி எங்கடா குட்டி அது நேத்து நைட்டு பாடி டயர்ட் ஆயிட்டான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் எடுப்பார் எடுப்பார் ஏன்னா ஒரு பாட்டை கேட்டு ஒரு 1.5 லட்சம் பேர் இவர்கிட்ட ஆட்டோகிராப் வாங்கினாங்களே அந்த டயர்ல படுத்துட்டு இருப்பார் ஏன்னா டேய் அவனுக்கு நான் கேபிள் டிவி கான்ட்ராக்ட் விட்டான் அவன் உங்களுக்கு சப் கான்ட்ராக்ட் விட்டானா அப்படியே ரயில்வே பிரிட்ஜ் கட்டுறாரு இவரு கான்ட்ராக்டர் சப் கான்ட்ராக்டர்னு அவன் வேணா வீட்டு வாசல தூங்கி இருப்பான் போய் பாருங்க அவன ஒரு நாள் புதுப்படம் போடுவில்ல அப்ப போலீஸ போட்டு கொடுங்க ரெடி ஓட்டர் கலைய வச்ச கொலகாரன கதைகிடா நாள் குடிகாரனா இருந்தது பத்தாதுன்னு இப்ப கொலகாரன மாற போறான் சவாரி போச்சு பொழப்பு போச்சு எல்லாம் போச்சு எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கான் அவன் கொஞ்சம் கூட அசரணா பத்தியடா அவனை என்ன பண்ற மாதிரி வேணா இது மோசமான ஏரியா பொறி பசங்க ஜாஸ்தி அப்படியா தூங்குறவன் சும்மா தூங்குறான் பாருங்க நாலு பேரை வெட்டி சாச்ச மாதிரி தூங்கிட்டு இருக்கான் வம்பு பண்ண ரோட்ல போட்டுருக்கானே அங்க பாத்தீங்களா வெட்டின கத்தியில ரத்தம் கூட காயாம இருக்கு வேணா நான் சொல்றத கேளுங்க சரி சரி நமக்கு இருக்கிற வம்பு மேடம் இந்த தெருல காட்டிட்டு இருந்தாங்க எங்க அந்த டைட்டன் போர்டு கிட்டதான் ஆள் தெரியாம எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கிறது கல்யாணம் பாப்பா விட்டோனே ஓட்டர் காசுல மலர தொலைச்சு போடுவோம் படவராஸ் என்னடா எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ என்னமா கூப்பிட்டு கடந்துற போறீங்களா 46 ரூபாய் ஒரு குவார்ட்டர் இல்ல இந்த தெருவுல ஒருத்தர் நல்லா பாடுவாரு பாத்திருக்கீங்களா அவன் பேர் குட்டி அவனது தேடிட்டு இருக்கீங்க என் பேரு ருக்மணி பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல படிக்கிற அநாத குழந்தைகளுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் அதுல வந்து அவர் பாடணும் ஆமா அவன் பாடி கழிச்சான் அந்த படவா ராஸ்கல் தான் தேடிட்டு இருக்கேன் அவன் மட்டும் கையில கிடைச்சா இன்னைக்கு சைடுஸே அவன் தான் துரிக்கி ராஸ்கல் ஹலோ தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க எதுக்கு எதை பேசிட்டு இருக்கீங்க அவனை எப்படி வேணா திட்டுவோமா அயோக்கி ராஸ்கல் பொறிக்கி ராஸ்கல் பிச்சைக்கார ராஸ்கல் பைத்தியக்கார ராஸ்கல் இப்படி வெரைட்டி ராஸ்கல் போடுவேன் அதை கேட்க நீயா ஐ வாண்ட் ஒன்லி 46 ரூபாய் கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மரியாதை என்னமா மரியாதை எதுவுமே இல்லாம கூட பேசுவேன் நான் பார்லிமெண்ட் வேட்ஸ் தெரியுமா அதுல கூட பேசுவேன் எனக்கு வேண்டியது 46 ரூபாய் பார்த்தா பெரிய மனுஷனாட்ட தெரியுது மரியாதை கொடுக்க தெரியல என்னடா இது காலங்காலத்துல பெரிய இளவா போச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவங்க பெரிய மனுஷனா நீங்க நினைச்சா அதுக்கு 40 ரூபாய் ஐ வாண்ட் ஒன்லி 46 ரூபீஸ் ஷட் அப் ஏ ருக்கு பேசாம இரு ஏமா நீ குடுக்க போறீங்களா நீங்க போங்க நீ வா என்னதே போறதா ஏமா என்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது உங்களுக்கு ஆட்டோ எடுத்து உங்ககிட்ட பெரிய மனுஷன் பட்டமா கேட்டேன் இதோட ஒரு 46 ரூபாய் கொடுத்துக்கலாம்ல ஏமா ஒரு 46 ரூபீஸ் கொடுங்க அதுக்கு பதிலா புதுசா வர ஜெயா டிவி கனெக்ஷன் கொடுத்துரு என்ன இருக்கு இங்க ஒரே கூட்டமா இருக்கு டிராபிக் ஜாமா எக்ஸ்கியூஸ் மீ என்னாச்சு ஏன் வண்டில நிக்குது நடு ரோட்ல எவனோ கட்டல போட்டு சுகமா தூங்கிட்டு இருக்காமா பக்கத்துல ரத்தக்கரோட அருவ ஒன்னு கிடக்குது என்ன மேடம் நடு ரோட்ல ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் எல்லாரும் பார்த்து சும்மா இருக்காங்க ருக்கு நமக்கு எதுக்கு வம்பு பேசாம இரு இந்த மாதிரி என்ன நடந்தாலும் நமக்கு எதுக்குன்னு இருக்கிறதுனாலதான் இப்படி நடு ரோட்ல தூங்குற அளவுக்கு வந்துட்டாங்க இருங்க மேடம் வர Come on, 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 come on
காலங்காத்தால போய் வேலைய பாருங்கடா. இந்த கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து காலங்காத்தால வந்து முதல் போடி யாரா பண்ண? கத்த போட இப்படிப்பட்ட கஸ்டமருக்கு கடல் சொன்னா என்ன அர்த்தம்? காந்தி ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, சுதந்திர தினம், குடியரசு தினம், இதுக்கெல்லாம் கடலை விட்டுறானுங்க. ஆனா கூட முதல் நாள் ராத்திரியே மொத்தமா 4 கோடி பாட்டில் வாங்கி வச்சுட்டு வியாபாரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவனா? என்ன மாதிரி கஸ்டமர் இல்லையா? இவெல்லாம் மாசம் மாசம் கவர்மெண்ட் ஒழுங்க பணம் கட்ட முடியுமா? கடை கட்ட முடியுமா? கையில கிடுக்கு நடக்குது. ஏய் எவனடா கடை தோ வாங்க சார் வாங்க. ஏய் குட்டி, நீ என் பொண்டாட்டி எல்லாருமா சேர்ந்து என்னை குடிகாரன் தண்ணி தொலைச்சுட்டீங்க. ஏதோ பிச்சைக்காரன் போடுற மாதிரி 4 வீட்டு கேபிள் கனெக்ஷனை வாங்கி குடிச்சுக்கிட்டான்னு சொன்னீங்க. அந்த காசு குவாட்டர் வாங்குறது சரியாகுது. சோடா வாங்குற காசு இல்லாம நான் ராவா குடிச்சிட்டு இருக்கேன். இப்ப அந்த காசையும் வாங்கிட்டு என்ன அர்த்தம்? ரவா என்ன பண்ண? திருடி தின்ன ஆப்பு விட்டியா? இந்த ஒரு ஓல்ட் மங்க் காட்டு குடு. குட்டி, நீயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா எனக்கு தான். ஐ ஜாலி, குடிக்க ஆசைப்பட்ட பத்தாதுப்பா. பாட்டில் எப்படி ஓபன் பண்றது கத்துக்கணும். பண்ணா அப்படி இந்த குடிங்க. உங்களுக்கு தான் எனக்கா? ஏய், நீ ஏதோ பிச்சை போடுறத நினைக்காத. நான் கணக்குல கரெக்டா இருப்பேன். அந்த காசை வாங்கி என்ன பண்ண? யோ வாயா. ஏய் வாயா. கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்து கத்துக்கடா. இதுவே அமெரிக்கா வருதுன்னா இவன் மேல கேஸ் போட்டுருவேன். குடிங்க பாரு, நாட்டுல 99% குடிக்கிறான். நீ 1% குடிக்காம என்ன பண்ண போற? நான் ஒண்ணும் உன் காசை திருடல. இவங்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்திருக்கேன். அவன் வீட்டுக்கு வந்துட்டு அண்ணிய கண்ணாம கத்திட்டு போறான். என்னதான் இருந்தாலும் அன்னி கையில சோறு சாப்பிட்டுருக்கேன்ல, அவங்களை வந்து திட்டும் போது எப்படி சும்மா இருக்க முடியும்? அதை கேபிள் காசு எல்லாம் கலெக்ட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். குட்டி, என் பொண்டாட்டி எவனோரு திட்டினா அதை உன்னால தாங்க முடியல. நான் இவ்வளவு திட்டினேன், எப்படிப்பா தாங்கிட்டேன்? தண்ணி உள்ள போச்சுன்னா சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிருக்கேன். விஸ்கி பிராந்தில எல்லாம் கிளிசன் மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. அதனாலதான் குடியாரங்க எல்லாம் குடிச்ச உடனே கண்டி விட ஆரம்பிச்சிடானுங்க. நான் போய் நான் இப்ப ஏன் திட்டேன், அதை என்னால தாங்கிக்க முடியல. ஒரு கோட்டை அடிச்சு வந்துடுறேன். இருங்க இருங்க இருங்க, என்ன உளறீங்க? என்ன இப்ப நான் இப்ப ஏன் திட்டீங்க? உன் காதல் உழுகுற மாதிரி திட்டலப்பா. ஆனா உன்னை தேடிட்டு ருக்குமணின்னு ஒரு பொண்ணு வந்தது, அது கையில உன்ன நாய பேய பரதேசி அது இதுன்னு கண்ணா பின்னான்னு திட்டப்பா. யாருன்னு அந்த ருக்குமணி? அது ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்துல நீ கச்சேரி பண்ணுமா? அநாத ஆசிரமத்துல பாடினா துட்டு கொடுக்க மாட்டாங்க, ஓசியில் பாட சொல்லுவாங்கன்ட்டு கைசா கட் பண்ணி அனுப்பிச்சேன். யோ, அறிவு இருக்கையா? ஏதோ ஒரு பொண்ணு ருக்குமணின்னு வந்து அநாத ஸ்கூல்ல பாடணும்னு சொல்லியிருக்கா. நீங்க திட்டது கூட நான் பெருசா எடுத்துக்கல. பாடுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்குமான்னு எவ்வளவு கற்பனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களே. அந்த ஸ்கூல் அது எங்க இருக்குன்னு சொன்னால? கண்ணா பின்னாடி திட்டிட்டு அட்ரஸ் கேட்டா யாரோ கொடுப்பாங்களா? ஆனா பொண்ணு நல்லா பிரைட்டா இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. அப்ப நான் குடிக்காம இருந்தா சரியா ரெஜிஸ்டர் ஆகல. தண்ணிய போட்டதுக்கு அப்புறம் உங்க என்னது பேசி தொழிலிருந்து என்னது? குட்டி புக்குக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுது. இன்னிசை
எட்டி பாக்குறான் டி. வாடி போயிடலாம். என்ன என்னாச்சு? லேடிஸ் ஸ்டைலிஸ்ட் லவர் டே வந்து எட்டி பாக்குறான். ருக்கு ஏப்பா. போங்கடா. நல்ல பொண்ணுங்களை ரூட் விடுறதுக்கு நாலு தெரு நடந்து போறத தப்பே கிடையாது ராமச்சா. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் காலைல செருப்பு இருதான்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவன் முகர கட்டில ஏதோ ஒன்று குறையுத. அது ஒண்ணு இல்ல. கிட்ட வராதரா. என் மீசை என் முக வசீகரத்தை கெடுக்கிற மாதிரி இருந்தது. அதான் அந்த மீசையை எடுத்துட்டேன். ஆனா உனக்கு மீசை ரொம்ப அழகா இருக்கு. டென்ஷன் பண்ணாதே. ஏய் சீக்கிரம் எடுக்கறான். சீக்கிரம் கொடு. பெட்டி கொடு. இல்ல. ஏய் உன்கிட்ட இருக்கா? பீடிக்கு இது. கொண்டு வர வேண்டியது தானே. Excuse me, வத்தி புட்டி இருக்கா? என்ன திமிரா? ஏமா கோச்சிக்கிறீங்க? என்னைக்கு இருந்தாலும் ஒரு வீட்டுல போய் விளக்கேத்த போறீங்க. ஒரு வத்தி புட்டி மெயின்டைன் பண்ணக்கூடாதா? டேய், நீங்க பொம்பளைல கிங்கி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இனிமே நான் உங்கள சேரவே மாட்டேன். இவன் டென்ஷன் ஆவறான். அண்ணே, ஐசோஸ் எப்படி போனே? ஐசோட தான். இந்த ஏரியாவுலயே அட்ரஸ் சொல்ற ஒரே ஆளு வந்தான். வணக்கம். ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க இவனே कांटेक्ट பண்ணுங்க. ஏய், மேட்டர் முடிச்சு குத்துற கிளமா வாங்கி விடா. ஏதா? வணக்கம். நம்ம அப்படியே போலாம். சரி. எங்க போனோம்? ஐசோஸ் போணும். இப்படி கேக்கு வந்து. சரி. சமாதிங்க அது நமக்கு தேவையில்ல. சரி. இப்படிக்கா ரைட் வா. சரி. இப்படிக்கா வந்தீன்னு வையே. ஆலண்டே ரெடி ஆகுது. சரி. அப்படிக்கா போனின்னு வையே. எஸ்டேட்டுக்கு. அவனா மாவன அப்படிக்கா லெப்ட் வந்தீன்னு வையே. ஐயப்பன் கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் பாரு. நான் வேலை பார்த்துருமாப்பா. அருமையா கட்டிக்கிறான் பா. கும்பிட்டுக்கடா கைத. ஐயப்பா எங்க போனே தெரியலையே. அட போறம்போக்கு பையா, போற இடம் தெரியாமலா சுத்தி நிக்கிறனே. சட்டான் பூ மாளிகை வரேன். இப்படிக்கா போனா மந்தவழி போணுமா? மயிலாப்பூர் ராயப்பேட்டை இல்ல மாவன எங்க தாண்டா போனே? டேய், இப்ப ஐஸ் ஹவுஸ் மணிக்கூண்டாண்டா வந்துக்கிறடா. அங்கதான போன. அட கூண்ட தகுதி பருப்போ வரலாம். அப்படிங்க என்னடா என்னடா வரணான்ட்டு போற? மாவன நூறு ரூபாய் துடுக்கு திருப்படா. எதுக்கா? டாக்ஸில கண்டி போயிருந்தேன்னு வையா. 400 ரூபாய் தாழ்ச்சிட்டு பானுங்க. சுத்தி பூரா 40 கிலோமீட்டர் சுத்தி காட்டிக்கிறேன். எடுத்துட்டு போ. நீங்க எவ்ளோ பெரிய ஆளு, எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? என்ன புகழ்ந்து பேசினா பிடிக்காதுன்னு தெரியலடா. மச்சான் பேர் சுனில். அனிதான் பக்கத்து காலேஜில் படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுறான். 11:30 ஷோக்கு 2 டிக்கெட் எடுத்திருக்கான். ஆனால் ஃபிகர் இப்போ உள்ளார்தான் இருக்கு. மெயின் கேட்டுக்கு போனால் உள்ளார விட மாட்டான். சுற்றி போனால் லேட் ஆயிரும். தலைவா, நீங்கள் தான் ஏதாவது ஐடியா பண்ணுறீங்க, இவனை உள்ளார தள்ளுறீங்க. இப்போ அனிதாவை இவனோட சேர்த்து வைக்கணும். அவ்வளோதானே? அவ்வளோதான். இந்த தொழிலுக்கு என்னடா பேரு? மாமா, இதை என்ன செய்ய சொல்றியா? அதில் என்னடா தப்பு இருக்கு? நமக்கு என்ன இது புதுசா? எவ்வளோ பெரிய சமூக சேவை செய்ய வேண்டாம் மச்சான். நண்பன் சொல்றாங்கிறதுக்காக உடனே செய்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. Hi, congrats. இந்த புரோகிராம் நல்லா இருந்துது. Hi. Thank you. Thank you so much. ஒரு நிமிஷம் ரெடி வரேன். ஓவர் நைட்ல காலேஜ் ஸ்டார் ஆயிட்டா எல்லாரும் ஓம் பாட்டை பத்தி தான் பேசிக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச பாராட்டு எல்லாம் யாருன்னே தெரியாத குட்டிக்குதான் போய் சேரணும். நான் பாட்டத்துக்கு எப்படி பேசுறீங்க? குட்டி மட்டும் அன்னைக்கு வந்து பாட்டு பாடியிருந்தா எப்படி இருந்திருக்கோ தெரியுமா? கவலைப்படாத, அந்த குட்டியை எப்படியாவது மீட் பண்ணி நம்ம காலேஜ் டே ஃபங்க்ஷன்ல பாட வச்சிடலாம். அந்த நெட்ட கதானாயன் அப்படி கூப்பிடு. போடா போடா. இங்க இருந்து விமென்ஸ் காலேஜ் மெயின் கேட்டுக்கு 2 கிலோமீட்டர் ஆகும். எவ்வளவு சிம்பிளா மேட்டர் முடிக்கிறான் பார். உன் காதல் சக்சஸ். தெய்வமே. முடியத்தன கவனி. அனிதா தட் பிஎஸ்சி வாண்டட் சுனில். வருமோல
லவ் லவ்னு அலைஞ்ச மட்டும் போதாதுரா, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ண மூளை வேணும். எதுங்க ஜாக்கிரதையா இருங்க, செருப்பு வந்து விழுந்தாலும் விழும். என்னப்பா இது, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? படத்தை ஆரம்பிச்சிருப்பான். பொறுமையில மண்டையில போட்டுருவேன், இப்பதானே கொடி ஏத்திருக்கிறேன். அநேகமா கேன்டீன்ல இருந்தாலும் இருப்பாளுங்க, இப்போ உங்க ஆள் வந்துருவா. வந்துருவான்ற வாடுறா. என்ன சுனில், ஸ்லேட் விடுத்தது? புது படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், வந்துரு. நான் வரலப்பா. என்ன விளையாடுறியா, தியேட்டர்ல பயங்கர கூட்டம். 200 ரூபாய் கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிருக்கேன். அடிக்கணும் தாங்க பட்டில. உள்ளப்பா, எனக்கு ஒரு மேடை கிடைக்கலனாலும் என் பாட்டுக்கு ஒரு மேடை கிடைக்க வச்சிட்டேன், அதுக்கு நன்றியா. உனக்கு பூ போட்டு கும்பிடாம பூ இருக்கிற இடத்துக்கு உன்னை ஏன் திரும்ப கொண்டு வந்தேன் உள்ளேற? இந்த செடியில் இருக்கிற பூவெல்லாம் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கு பார்த்தியா. இந்த செடியில் இருந்து பூவை பறிக்கிறப்போ இந்த செடியில் என்னை பார்த்து அழகிற மாதிரி இருக்கு பிள்ளையரு. இதெல்லாம் எங்கள் அம்மா ஊர்லேருந்து பதியம் போட்டு கொடுத்தது. இந்த செடி கொஞ்சம் வாடி போனாலும் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பயமாக இருக்கு பிள்ளையரு. அதனால் டெய்லி காலையில் ஒரு 2 மினிட்ஸ் எந்த சிரமமும் பார்க்காம இங்கே நீ வந்துட்டு போயிட்டேன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை, இந்த செடிகளுக்கும் பிரச்சனை இல்லை. கோச்சி கதை பிள்ளையார. என் கடையில ஒருத்தன் கறி கேட்டான், எலும்பாவா நல்லியா சாப்பிடியான்னு கேட்டா கடனாங்கிறான். சரிதானே, சாதா கூட சஞ்சாரி கேட்டா. அதே குட்டிக்கு துட்டு வந்துருச்சே, அவங்க அம்மா மணி ஆர்டர் அனுப்பியிருக்கு. பாய், உனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபா. நாயர் உனக்கு 127 ரூபாய் 50 பைசே. அமுக்கு காசு
என்ன போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ ஒரு கமிஷன் தர்ற, உமா ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. நல்லா யோசனை பண்ணிப்பார். நீ அனுப்புகிற 2000 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் மட்டும் அனுப்பிச்சுன்னா ஒரு குவார்ட்டரில் ஆஃப் வாங்குற அளவுக்கு கமிஷன் காசு மிச்சமாகும். சுத்த மடப்பசையில் இருக்கீங்களா? சும்மா இருக்குண்ணா, இது ஒன்றும் மடத்தனம் இல்லை, இதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குண்ணா. அனாவசியமாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கமிஷன் கொடுக்குறதுல என்ன ஆத்ம திருப்தி இருக்கு அண்ணா? சொந்தன்னு சொல்லிக்க, எனக்கு இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான். அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு என்ன விட்ட வேறு யாருமே இல்லை. கிராமத்தில் விவசாய வேலை பார்க்குற எங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக மாதம் மாதம் நான் 2000 ரூபா பணம் அனுப்புகிறேன். பட்டணத்தில் நான் கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக அதில் 1000 ரூபா திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு பணம் அனுப்புறதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அதே மாதிரி எங்கள் அம்மா மகனுக்கு பணம் அனுப்புறதில் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஆத்ம திருப்திக்காக 1000 ரூபாய 600 கிலோமீட்டர் கிழக்கி மேக்கி அலைவுறீங்களே, கமிஷன் வேஸ்ட் தானே? உனக்கு இதில் இருக்கிற கமிஷன் மட்டும் தான் தெரியுது, ஆனால் எனக்கு எங்கள் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற பாசம் தெரியுது. இன்னொரு தடவை மடத்தனா அது இதுன்னு கிண்டல் பண்ண இனிமே முன்ன மாதிரி ஜாலியா சுத்த முடியாது. உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது எனக்கு தெரியாது. நான் தான் குட்டி நான் சொல்லிடலாமா? சொல்லித்தான் ஆகணும். எனக்கு கிடைச்ச முதல் ரசிக ஒரு நன்றியாவது சொல்லணும். மாப்பிள்ளைய பாத்தியா? பார்த்தா பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கு. மேரேஜ் இன்விடேஷன் ரெடி ஆன உடனே நான் கொண்டு வந்து தருவேன். கல்யாண ரிசப்ஷன்ல நீதான் பாடுற. ஏய், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல எனக்கு பாடலாம் தெரியாது. அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம்ல மட்டும் பாடுன, இப்ப தெரியாதுங்கற? ஏய், அன்னைக்கு மேடம் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ஃபங்க்ஷன் கேன்சல் ஆக கூடாதுன்னு. குட்டிங்கற ஒரு பாட்ன பாட்ட நான் பாடுன, அவ்வளவுதான். நான் ஒண்ணு செய்றேன், அந்த குட்டிங்கற எப்படியாவது கூட்டிட்டு வந்து உன் மேரேஜ் ரிசெப்ஷன்ல பாட வைக்கிறேன். சரிடி, ஆனா கண்டிப்பா மறக்காம கூட்டிட்டு வந்துரு. பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா மேல கை வைப்ப?
உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு தைரியமா? விதி முடிஞ்சது, போய் சேர்ந்துட்டான். என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி சைலண்டா இருக்க, என்கிட்ட கூட சொல்லல பாத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல மேடம். உனக்கு நல்ல பாடம் மட்டும்தான் தெரியும்னு இத்தனை நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நல்ல கவிதை எழுதுவேன்னு இப்பதான் எனக்கு தெரியும். காதல்ங்கிற தலைப்புல நீ எழுதின கவிதை ஆனந்த விகடன்ல வந்திருக்கு. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. இந்தா. ஓ. கீப் இட் அப். தேங்க் யூ. எவ்வளவு பெரிய விஷயம். சந்தோஷப்படாம ஏன் உம்முன்னு இருக்க? ஹாய். 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 நம்ம ஏதாவது பாட்டு கேட்டுட்டு போறோமோன்னு சோகமா இருக்க மாதிரி நடிக்கிறப்பா. இவ உம்முன்னு இருந்தா விட்டுருவோமா? இன்னைக்கு பீச் கேசல் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம். காசு கொடுக்கான வக்கீல்ல சாயா. எனக்கு ஒரு பால். அங்க பாத்தீங்களாடா தலைவன் சோகத்துல இருக்கான். குட்டி டீ சாப்பிடறியா? அவன் தான் ஃபீலிங்ல இருக்கான்ல, சும்மா இறேன். என்ன ஃபீலிங்? திருப்பி திருப்பியா சொல்ல முடியும், எடுபட்ட வேலை. டீய குடி. ஏய் அங்க பாரு, உன் ஆளு போடி ஏத்தி வச்சிருக்கான், போய் என்னன்னு பேசிட்டு வா. சுனில். என்ன சுனில்? யாரு அனிதாவா? எங்கம்மா போயிட்ட? இவன் தொல்லை தாங்க முடியலையம்மா. சாரி மச்சான், கொஞ்சம் லேட் ஆனால டென்ஷன் ஆயிட்டேன். ஆண்டவா, என் தொழில எப்பப்பா மாத்த போற? பாட போலாம். புது தமிழ் படம் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு, நல்ல கதையா. ஆனா தியேட்டர்ல தான் கூட்டமே இல்லையா. பால்கனிக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், நான் மெயின் கேட்ல இருப்பேன், நீ அங்க வந்துரு. சாரி டியர், இன்னைக்கு என்னால எங்கயும் வர முடியாது. ஏமா? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ருக்கு எங்க எல்லாருக்கும் பாட்டி தரப்பறா. ருக்கு எதுக்காக பாட்டி தரா? என் ஃப்ரெண்ட் ருக்கு எழுதின கவிதை ஆனந்த விகடன்ல வந்திருக்கு, நாங்க எல்லாம் அதை செலிப்ரேட் பண்ண போறோம். மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன். நீ எழுதின கவிதை ரொம்ப நல்லா இருக்கு. என் நண்பே
மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் பாட்டு சூப்பர் நான் நன்னாய் டிரஸ் என்ன கடை ஸ்பெஷல் சாயா நாயர் எனக்கு டீ எனக்கு பால் இவனுக்கு காஃபி பாட்டு கேட்டாலும் கூட சாயா இல்ல யோ நாயரே ரொம்ப கேவலமா பேசாத எங்களுக்கு ஒரு காலம் வரும் அப்ப பேசிக்கிறேன் ஓசில டீ குடிக்கும் போது எவ்வளவு தனாட்டு பத்தியாடா அவனுக்கு நீ இந்த லிஸ்ட் நீ ஓஸ் தெரியல யாருறாங்க மதன் இவருதான் என்ன நக்கலா நீ என்ன மதனா இல்ல மன்மதனா காதலிக்கிற பொண்ணுங்கள சேர்த்துக்கிட்ட வேலையா சேர்த்துடைய பொண்ணுங்கடா ஏய் சொல்ல முடியாது என்னடா பண்ணுவேன் கடை அடிச்சு நொறுக்கிடுவியா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா கடை அடிச்சு நொறுக்கிட்டா பாக்கலாம் நாயர் நீ தெரியுமா நாயர் ஐயோ சாரே இயாளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல நான் கடை ஓனரானு ஏய் சும்மாறா சேடே உனக்கு இருக்கிற பிடி வந்தாலும் உன் பொண்ணுக்கு இருக்கும் அவ லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணலனா உன் பொண்ணு நீ உயிரோட பார்க்க முடியாது ஆமா சைடு அதனாலதான் உங்க பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் தயவு செய்து இதை கெடுத்துறாத சைடு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் பொண்ணு உயிரோட இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான் அவ சத்தாலும் என் கையால தான் சாகணும் நான் சொல்றத கேளு சைடு பொண்ணு எங்கன்னு கேட்டா என்னடா செட்டிமெண்டா பேசுறேன் நான் இவரு தானே பேசுறேன் மேல கை வைக்கிறேன் நீ நாஸ்தேட சொல்லி வைக்கிறேன் சாகடிக்கணும்னு நினைக்கிறான் பொண்ணுக்கு இவன் யாரோ அவன் வாழ வைக்கணும்னு நினைக்கிறான் அவனை போய் அடிச்சுக்கிட்டு என்ன பெருசா குரல் கொடுக்குற பொண்ணு எங்கன்னு கேட்டா சொல்ல வேண்டியதானடா இந்த ஏரியா பிசாவா நீ பாண்டி நான் யார் தட்டா பெல் பாட் அரகு
என்ன நம்ம ஏரியால குரல் விட்டுங்கற அண்ணனுக்கு என்ன செல்வா இருக்குதுன்னு கேட்டு பாத்தா என்னடா டேய் மேல கேஷ்டனே வந்துடுடா அஷ்டா என்னடா அச்சத்துல அடிச்சிருக்கற அங்கடிடா பாத்து கம்மல இருக்கறடா உடா உடா என்னடா ட்ரவுசர்ல கை வச்சிட்டல கை என்னடா பண்ணுற கால் நான் ட்ரவுசர் போட்டுற ட்ரவுசர் பாண்டியனா தூ ஐயோ கிடையாது இந்த மூஞ்சிக்கே அத ஒண்ணுதான் குறச்சல் இல்லம்மா ஒரு கம்பரிசன் காக சொன்னேன் அப்புறம் கல்யாண மாநாள்ல இருந்து குப்ப வீட்ல போய் அத வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வா நான் உனக்கு சொன்னதில்ல அப்படி போய் கேட்டாலும் ஒண்ணும் பெருசா கொடுத்துட்டு போறது இல்ல மத்த வீட்டுக்காரங்க மாதிரி சமையல் ரூம்ல அட பண்ணி இதை பண்ணி உன்னை நான் சாகடிக்கிறது இல்ல அடிச்சாலும் நீ ஒண்ணும் பெருசா சமைச்சு கிழிச்சிட்டு போறது இல்ல இப்படி நல்ல புருஷனுக்கான எல்லா குணங்களும் எங்கிட்ட இருக்கு என்ன டெய்லி ஒரு குவாட்டர் அடிச்சவன் இந்த குவாட்டர் அடிச்ச உடனே பாவ வேதனை படுத்து வைக்கணும்னு சொல்லித்தான் இன்னையில இருந்து குடிக்கிறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணு முடிவு பண்ணிட்டேன் அதை பத்தி தான் வெங்கடாஜி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் நிஜமாவா ஐயா சொல்ற நம்பிக்கை இல்லைன்னா நீ அவரைய கேட்டுக்க டோ சொல்லையா அதனால ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முடியெல்லாம் வெட்டிட்டு தாடி ட்ரிம் பண்ணிட்டு வருவேன் அரிக்குது அதானே பார்த்த உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு போய் நல்ல மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர போற பாத்தியா ஒரு மனுஷன் திருந்தி வாழலாம்னு நினைக்கும் போது அப்செட் பண்ற பாத்தியா இது பாரு உன் மேல சத்தியம் நான் நடத்துற கேபிள் டிவி மேல சத்தியம் சன் டிவி மேல சத்தியம் பெப்சி உங்கள் சாய்ஸ் உமா மேல சத்தியம் விஜய் டிவி ரவி பர்னாட் மேல சத்தியம் இனிமேல் நான் காலி பாட்டில் கூட திரும்பி பார்க்க மாட்டேன் தெரிஞ்சுக்க நிஜமா தானே சொல்றேன் சத்தியமா இந்த முதல்ல உன் தாடியை எடுத்துட்டு வா ஐயோ எடுத்துட்டு வந்துடுவேன் ஆனா நீ யாரும் அடையாளம் தெரியாம அப்புறம் வெளியில் நிறுத்திட்டு அனாதைய ரோட்ல சுத்த முடியும் ட்ரிம் பண்ணிட்டு வந்துடுறேன் எதையோ பண்ணி தொலை ஆமா பணத்தை நீ அங்கதான் வைப்பிய ஏன் இல்ல வெளியில் போகும்போது பரிசு வச்சு எடுத்துட்டு அதை பத்தி நீ கவலைப்படாத ஊர் கெட்டு கிடக்குற அதனால சொல்ல வந்தேன்
ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. அங்கல கூப்பிடுற வருமோ? நாங்களாம் அங்க வரமாட்டோம். ஓஹோ, திருந்துட்டீங்களா? இந்த மாதிரி முடிவு பண்ணி நான் எத்தனை நாள் கவுந்திருக்கேன் தெரியுமா? மூடி சுத்திக்கிச்சுண்ணா, திறந்து கொடுத்துட்டு போங்கண்ணே. அட வாங்கண்ணே. டேய், நீ நானும் ஒன்னாடா. என்னுடைய மன உறுதியே வேற. நானெல்லாம் திருந்தான் திருந்ததுதான் சொன்னா சொன்னதுதான். நீங்க திருந்தி நாசமா போங்க. இந்த மூடி சுத்திக்கிச்சு வந்து திறந்து கொடுத்துட்டு போங்கண்ணே. அட வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். நீங்க தான் எக்ஸ்பர்ட் ஆச்சுல்ல, மன உறுதியோட இருக்கீங்களா? வந்து திறந்து கொடுத்துட்டு போங்கண்ணே. வாங்கண்ணே, திறந்து கொடுத்துட்டு போங்கண்ணே. என்னடா, ஏண்டா மனுஷன் உயிர் எடுக்கிறீங்க? சே, பாட்டில் துறக்க தெரியாதனால ஏன்டா குடிக்கிறீங்க? நம்ம ஊர் பாட்டில எப்பவுமே சுத்திக்கும். சரி, என்ன பண்ணோம்னா, மேல ரெண்டு தட்டு, ஓகே, கீழே ரெண்டு தட்டு, ஓகே, அப்படி தட்டி திருப்பணும்னா ஓகே 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 ஓகே. எப்படி ஓகேண்ணா? ஒரு பெக்கு. நான் தான் தெரிஞ்சுட்டு சொல்றேன்ல, கிண்டலா? உண்மையிலே உங்க கொள்கையில நீங்க சரியா இருக்கீங்க. வர பிரதர், முதலாளி உங்களுக்கு கடன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாருண்ண. நான் தான் தெரிஞ்சுட்டு சொல்ல கிண்டல் பண்ணலடா. புரிய வர பிரச்சனை. அன்புள்ள அம்மாவுக்கு நீங்கள் அனுப்பிய கடிதமும் பணமும் கிடைத்தது. ஒரு முக்கிய விஷயம், இதுவரை மேடையேறாத எனக்கு ஒரு ரசிகை கிடைத்திருக்கிறாள். ஆனால் அவளை நான் சந்திக்கும் போதெல்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள். கூடிய சீக்கிரமே அவள் என்னை புரிந்து கொண்டு அவளால் எனது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படலாம். எல்லாவற்றுக்கும் கடிதம் எழுதுகிறேன். செலவுக்கு இத்துடன் பணம் அனுப்புகிறேன். உடல் நலனை பார்த்து கொள்ளும், அன்புடன் குட்டி. என்ன குட்டி, அம்மாவுக்கு மணி ஆடுற? வரும்போது மட்டும் தர, அனுப்பும்போது தர மாட்டேன்றிய? என்ன லெட்டர் நான் போஸ்ட் பண்றேன்னே? கண்டிப்பா தரேன். என்னாச்சு மேடம்? அந்த ஆக்சிடென்ட்ல ருக்குக்கு என்னாச்சு? அதுக்கப்புறம் நீங்க ருக்கு பார்க்கவே இல்லையா? ஒவ்வொரு தடவை ருக்குவை போய் நான் பார்க்கும்போதெல்லாம் தப்பாக ஏதாவது நடந்துருது.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் ருக்கு இன்னைக்கு தான் பார்க்குறேன். நான் தான் குட்டின்னு அவகிட்ட போய் நான் சொல்ல போகிறேன். இந்த தடவை தப்பாக எதுவும் நடந்துடாமல் நீ தான் பிள்ளைய பார்த்துக்கணும். நீங்க போய் சொல்றீங்க. அட என்ன சார், கண்ணு தெரியாதுன்னு யாராவது போய் சொல்வாங்களா? 4-5 மாசத்துக்கு முன்னாடி காலேஜ் லேப்ல ஒரு பொறுக்கி ராஸ்கலால ஹேசல் பாட்டில் பர்ஸ்ட் ஆகி என் கண் பார்வை போயிடுச்சு. அடிபட்ட நீ இப்படி ஃபுல் பாட்டில் மாதிரி நிக்கிற அடிச்சு இவன் குவார்டர் பாட்டில் மாதிரி நொறியும் கிடக்குறானே. இங்கே வந்தாலும் குவார்டர் ஆஃப்னு கருமண்டா. சி வாயு, அது ஒண்ணு இல்லைங்க. கார் அடிச்சு அதிர்ச்சி இல்லை, குட்டி பைக்கை மட்டும் விழுந்துட்டான். ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ காப்பாத்தலான்ட்டு காரை விட்டு இறங்கி என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்குள்ள இந்த 3 வாரங்க இந்த கதி பண்ணிடுச்சுங்க. நாங்க 2 காட்டு காட்டினோன்ன கத்தணும்ல, சிரிக்கிறாரு இவரு, அதான் போட்டு குமுறு குமுறு குமுறிட்டோம். சாரி டாக்டர், கடிச்சு வச்சேன். ஐயோ கடிச்சதும் உதட்டுல கடிக்க வந்தான், நான் தான் எஸ்கேப் ஆயிட்டேன். குட்டி உள்கை உனக்கு ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோ, நீ ஏன் அரையும் குறையமா படுத்துட்டு இருக்க? உனக்கு அப்படியே தெரியும் நான் டாக்டரியா? என்னது டாக்டரா? இந்த ஆஸ்பத்திரி என்னதான், குட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனோடே தரவை செக் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம். குட்டி 46 ரூபா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. தொட்டு பாசு, தொட்டு பாசு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லுப்பா. இவரு கொஞ்சம் தள்ளிட்டு போங்கடா. வாங்க. டேய் வாங்க. தள்ளு தள்ளுங்க. போய் சபு தள்ளுங்கடா. டாக்டர் அப்பனா கிளம்புறேன். சாரி டாக்டர், பசங்க ஏன் மேல உள்ள பாசத்துல உங்க மேல ஆத்திரத்தை காமிச்சிட்டாங்க. இட்ஸ் ஓகே, மன்னிச்சிருங்க. ஒரு பொறுக்கி ராஸ்கலால என்னோட பார்வை போயிடுச்சு. இந்த விளையாட்டு ரொம்ப போர் அடிக்குது, தாயம் விளையாடலாமா? செருப்பு பிஞ்சிரும், மரியாதையா விளையாடு. பிடிக்கல என்ன விடு, பல்லாங்குழி விளையாடலாம். மேல கை வைக்கிறா. ஏய், ஒழுங்கா ஆடுறதா ஆடு, இல்லைன்னா போயிட்டேரு. இவன் இப்படித்தான் விளையாட கூப்பிட்டாலும் வர மாட்டான்,
கடைக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டான். எந்தடா அவன் விழிச்சு நீ போகாதது? டேய், அவன் எந்த கடைக்கு கூப்பிட்டான்னு கேளு, அப்புறம் கிட்ட பேசு. டா, நீ எவ்வளவு விழிச்சு? கவர்ச்சி உள்ளாடை உலகம் நாயுடு ஹால். குட்டி, இவனுங்க தொல்லை தாங்க முடியல குட்டி. இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறியா? நீ பண்ண ஏதோ சீரியஸா திங்க் பண்ணி நிக்கிற. டேய் தலைவரை நான் சிரிக்க வைக்கிறேன்டா. எப்படி? கடலுக்கு மேல கொசு பறக்காது. ஏன் தெரியுமா? போனானுங்க, திருப்பி கொடுக்க நைட் எஃபெக்ட்ல வந்திருக்கானுங்களா? அநேகமா நம்மள பின்னிடுவானுங்க நினைக்கிறேன். என் பொண்ணுக்காக எந்த இடத்துல ரவுடிங் வச்சு அடிச்சேனோ அந்த இடத்துக்கு இப்போ நான் வந்திருக்கேன் மன்னிப்பு கேட்கறதுக்காக. செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட்டாலே போதும், பாவம்லாம் போடும் சொல்லுவாங்க. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். எங்க அப்பா அவர் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு எங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டாரு. ஊரறிய எங்க கல்யாணத்தை நடத்த போறாரா? நீங்க தான் இந்த கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதை விட வேற வேலை எங்களுக்கு என்னமா இருக்கு? அடிச்சு தூள் கிளப்பிட மாட்டோம். என்னடா சொல்ற? பின்ன கலக்கம் தானே. நீ ஒண்ணு கவலைப்படாதமா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நசத்துறோம். உங்க கல்யாணத்துல குட்டி பாடுறான். அதேதான் நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். எல்லாரும் கல்யாணம் போயிட்டு வரோம். ஜெயராம்ஜிக்கு எப்படி கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தவங்கிட்ட கச்சேரிக்கு சான்ஸ் புடிச்ச பாத்தியா? சந்துல சிந்து பாடுறோம்டா நானு. இந்த கல்யாணத்துல நீ பாடுற? இல்லடா நான் பாடல. பாடலையா? என்ன மச்சான், பாடுறதுக்கு ஒரு மேடை கிடைக்காதுன்னு எவ்வளவு ஆளாலும் அலைஞ்சிருப்ப. சான்ஸ் வந்திருக்கு, இப்ப போய் வேணாங்கிறிய? மனசு சரியில்லடா. முந்தையெல்லாம் மனசு சரியில்லாம் பாட ஆரம்பிச்சிருவ, இப்ப பாடுறானா மனசு சரியில்லைங்கிற. மச்சான், ஒரு கலைஞனை எந்த விஷயம் பாதிக்கூடாதுடா. நாம சேடு கல்யாணத்துக்கு போறோம், அங்க நீ பாடுற. ஓகே? என்ன பாடுவான் பாடுவான்ப்பா? அப்படியே போட்டா அப்படியே பாடுவான். கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. குழைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ, நெளிகின்ற வில்ரங்கள் உருவங்களாகாதோ. 100 கோடி பெண்கள் உண்டு உன் பால் யாரும் இல்லையே, ஆனால் கண்ணி உண்ட கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசு. Thank you.
தாழ்ந்து வந்ததென்ன? வனிதை உந்தன் பாதம் கண்டு வணக்கம் சொல்லவோ? தேன்மிதக்கு முதடு சேர்ந்திருப்பதென்ன? ஒன்றை ஒன்று முத்தம் விட்டு இன்பம் கொள்ளவோ? மானிட பிறவி என் அடி மதிப்பு உன் காதிரல் நகமாயிருப்பது சிறப்பு. நூறு கோடி பெண்கள் உண்டு உன் பால் யாரும் இல்லையே, யானால் கண்ணி உண்ட கண்கள் கண்கள் மட்டும் காணும். இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் பூசுதோ? பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே, மின்னும் உந்த கண்ணம் இன்னும் வண்ணம் கூடுதே. நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை, நீயுள்ள ஊரில் வசிப்பது பெருமை. நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே, கண்ணி உந்த கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ? குழைகின்ற தங்கங்கள் கன்னங்களாகாதோ? நெளிகின்ற வில் ரெண்டு உருவங்களாகாதோ? நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே, கண்ணி உண்ட கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. தம்பி, 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 என் பேத்தி உங்ககிட்ட பேசணுமா, கொஞ்சம் வர்றீங்களா? குட்டி, என் பேர் ருக்மணி, உங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன். உங்களை சந்திச்சதில்லையே தவிர உங்க பாட்டை கேட்டிருக்கேன். எங்க அப்பா கர்நாடக சங்கீதத்துல பெரிய வித்வான். அவர் வாய்ஸ் மாதிரியே உங்க வாய்ஸ் இருக்கிறதுனால நீங்க பாடுறத நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். குட்டி, நான் உங்களை எத்தனையோ தடவை மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா பார்க்க முடியல. இன்னைக்கு உங்களை மீட் பண்ணிட்டேன், ஆனா இப்பவும் பார்க்க முடியல. ஒரு ஆக்சிடென்ட்ல என் பார்வை போயிடுச்சு. உங்களை பார்க்க முடியலனாலும் உங்க அறிமுகம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு வரணும். நான் வரேன். தெரியும் அந்த கர்மத்தை பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்க. ருக்குவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க.
கூட இருக்கிறது பாட்டி மட்டும்தான். அவங்க அப்பா பெரிய கர்நாடக வித்துவான், ஒரு காலத்து நல்ல வாழ்ந்த குடும்பம். குட்டி ருக்கு கடக ராசி, பூச நட்சத்திரம், விருச்சி இலக்கணம், ஜாதகம் ரொம்ப அம்சமா இருக்கு. ஓகே ஓகே, இந்த டீடைல்ஸ்லாம் போதும். இந்த கேபிள் கனெக்ஷன் குடுக்குற வேலை நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் ருக்கை பார்த்து வந்துடுறேன். குட்டி மழை நினைவு, என்ன மழை நினைஞ்சிட்டு போறான், சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. யாரை சொல்றேன்? அது இல்லடா, எங்க போனாலும் நம்மள கூட கூட்டு போவான், கூட்டு வருவான். திடீர்னு கட் பண்ணிட்டு போறேன், நாம கூட போவோமா? ஹேய், நமக்கு வெக்கமான சூடு சொர்ணம் எதுவும் இல்ல. இல்ல, அப்ப வாங்க போலாம். நீ ஆயுதாலும் போட்டாலும் எல்லாரும் எட்டி நின்றுதான் வேடிக்கு பாப்பாங்க, யாரும் கிட்ட வர மாட்டாங்க. ஆமா, நான் இருக்கும் போது வேற எவனாச்சும் பாப்பா கிட்ட நெருங்க விடுவனா? நான் மறியா? இந்த வீட்டுல ஒரு ஆம்பளைங்கிற தைரியத்துல செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு, ஆனா பாவி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவியே, நீ நல்லா இருப்பியா? எப்படி எப்படியே ஆம்பளை இல்லாத்தியா? ஏ கேவிய, ஆம்பளை இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன். ருக்கு, ருக்கு, நான் குட்டி வந்திருக்கேன். குட்டின்னு நான் என்ன நாய்க்குட்டி நினைச்சா? இம்மா வேறு சும்மா இருப்ப சொக வாசிக்கிற ராஜா, பிடில பிடில யார் ராணி? அவங்களுக்கு வேண்டியவன் இவனுக்கே பார்த்த மாதிரில கோட்ஸ் இல்ல. பாட்டிமா, என்ன பிரச்சனை? தம்பி, இவன் இந்த வீட்டு ஓனர் அப்பா. பேங்குக்கு ரெண்டு நாள் லீவுன்னு சொல்லி வாடகை பணத்தை நாளைக்கு தரேன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு நான் மார்க்கெட் போனேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறேன், பாத்ரூம் ஜன்னல் வழியா ருக்கு குடிக்கிறத பாத்துட்டு இருக்கான். பெருசா பாத்துட்டான், டக்கர் சீன் தான் மிஸ் பண்ணா, ஜாக்கெட் கட்டுறதுல கேள்விதான் வந்து காரியத்தை. பாட்டி, எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 2500.2500. உனக்கு வயசாயிச்சா ஒளிய புத்தியே இல்ல. பாத்துடா, ஊடி வந்து சேர்த்து வச்சிட போறா. குட்டிமா, கொஞ்சம் அடிக்கும் வாசிங்க, அப்படியே பாப்பாக்கு நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. கைவே கைவே, நாளைக்கு மார்க்கெட் போயிட்டு வரும்போது எட்டா தான் வரணும். குட்டி, தேங்க்ஸ் குட்டி, உங்க ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிட்டீங்க. ஆனா நீங்க பணம் தந்ததுக்கு பதிலா அவனை நாலு அற விட்டுருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன சொன்னீங்க? அவனை நாலு அற விட்டுருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த ஒரு வார்த்தை போதும். Thank you.
புதுசா ஒரு பொண்ணு நுழைஞ்சிருக்கால யாரா அந்த பொண்ணு? ஏன் கேக்குறேன்? இல்லடா, கல்யாண வீட்டுல பாடும் போது பார்த்தான். மறுநாள் அவன் வீட்டுக்கு போனான். போன உடனே 2500 ரூபாய் துட்டை கொடுத்தான். சேனல் இவ்வளவு சீக்கிரமா டியூன் ஆகுத, என்ன மேட்ரு? என்ன மேட்ருன்னா போதான தெரியும். லிங்க் எப்பதான் ஆரம்பிச்சிருக்கு? ஏய், பொண்ணுகளை பத்தி பேசுறது தப்பு, அதுவும் கண்ணு தெரியாத பொண்ணை பத்தி பேசுறது ரொம்ப தப்பு. இவன்டா எப்படி மாறிட்டான்? அவன் டாவா டியான்னு ஒரு இழவும் புரிய மாட்டேங்குதுரா. அவன் உடம்புல சில பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆனே அவர் கவனிச்சியா? நாளைக்கு ஒரு நல்ல ஆம்பளை டாக்டரா பார்த்து அவன் உடம்ப செக் பண்ணும். இல்ல ஒரு பொம்பளை வீட்டுல வச்சு கூத்தடிக்கிறேன்னு இந்த தெருவே நம்மள காரி முடிஞ்சிரும். குட்டி வந்துடான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு மட்டும் அப்படியே அடைக்கவாசி. நான் போய் கதவை திறக்கிறேன். போடி. குட்டியோட வீடு தானே? ஆமா, இதுதான் குட்டியோட பங்களா. வாங்க 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 வாங்க. குட்டி ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, முத முதல்ல எங்க பங்களாவுக்கு தேவத மாதிரி வந்திருக்கீங்க. உட்காருங்க. சொல்லி இருந்தா காட்டி போறேன். இங்க நாய் இருக்கா? அதெல்லாம் ஒன்னு பண்ணாதீங்க. இங்க நிறைய நாய் தொலைங்க ஜாஸ்தி. 27 நாய் இருக்குنا பாத்தீங்களா? குட்டிக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். நேத்து தான் ஆஸ்திரேலியால இருந்து 2 டாபர் மாமா டாபர்மேன் டாக் வாங்குனோம். அதுங்க கொலைக்கு ஆரம்பிச்சது காது கிழிஞ்சிரும். நான் சொன்ன டாபர்மேன் இதுதான். என்ன ஒரு மாதிரி கொலைக்குது? இதுன டாக்? இது பொம்பள நாய். எங்களே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கு. குட்டி இல்லையா? குட்டி இனிமேல் தானே போடும். நம்ம குட்டிடா. ஓ, குட்டியா? அவன் ஆல் இண்டியா போர்டு மீட்டிங்காக போயிருக்கான். இப்ப வந்துருவான். உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது இல்ல? ஏசி போட்டுமா? காலையில் தானே கரண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கரண்ட் மட்டும் வந்துச்சு. இந்த பங்களா ஃபுல்லா தனி ஏசி பிளண்ட வச்சிருக்கோம். ஊட்டி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் இருங்க, நாய்களை கட்டி போட்டு வந்துடுறோம். எவ்வளவு நேரம் நடிக்கிறது? குட்டி எப்ப வருவாங்க? குட்டி போர்ட் மீட்டிங் போயிருக்கான், வந்துருவான். போர்ட் மீட்டிங்கா? ஆமா, பாடுறது வெறும் ஹாபி தான். அவர் 7 கம்பெனிக்கு முதலாளியா இருக்காரு. கொஞ்சம் இருங்க, செல்லுலர் போன்ல ட்ரை பண்றேன். ஹலோ, அங்க எப்படி இருக்காருங்களா? ஓ, ஹெட் ஆபீஸ் போயிருக்காரா? சரி, நாங்க ட்ரை பண்றேன். ஹலோ, அங்க குட்டி இருக்காருங்களா? யார் பேசுறது? ஓ, செக்ரட்டரி மீனாங்களா? நான் அவரோட ஆடிட்டர் மதன் பேசுறேன். சார் இருக்காங்களா? கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். ஹலோ குட்டியா? குட்டி என்ன குட்டி, இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போர்டு மீட்டிங்கா? எப்ப பாரு போர்டு மீட்டிங் தான் உனக்கு. உடனே கிளம்பிங்க வா. ருக்கு வந்திருக்காங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கப்பா. வரியா? உடனே அந்த பென்ஸ் கார் எடுத்து வந்துரு. சரி, ஓகே, வச்சிடுறேன். இப்ப குட்டி வந்துருவான். நீங்க குட்டியோட ஆடிட்டரா? நான் அவருக்கு ஆடிட்டர் மட்டும் இல்ல, பர்சனல் செக்ரட்டரி, பிஆர்ஓ எல்லாமே நான் தான். நான் தான் மேனேஜர். ஹலோ, நான் தான் ஸ்டேனோ. ஹாய். பாத்து பாத்து, பக்கத்துல பெரிய ஸ்விமிங் பூல் இருக்கு, கீழே விழுந்துற போறீங்க. ஓ, ஸ்விமிங் பூல் பக்கத்துல இருக்கேனா? யாரா அவன் குளத்துல குளிச்சிட்டு இருக்கிறது காலையில இருந்து? நம்ம வேலைக்கார பையதான். அவன முதல்ல வெளியே வர சொல்றா. இல்ல, வெளியே வாடா. இந்த நேரத்துல என்னடா அட்டகாசம் பண்றீங்க? ஏமா, இங்க ஸ்விமிங் பூல் இருக்கு, நீங்க பாத்தீங்களா? அடடே, மணி என்னன்னா, வாங்க வாங்க வாங்க. அம்மா, இவர் முக்கியமான ஆளுமா. இவர் இன்ட்ரோடியூஸ் பண்றதையும் மறந்துட்டேன். இந்த ஸ்விமிங் பூல கட்டி கொடுத்ததே இவர்தாமா? ஆமா, இவரும் குட்டி மாதிரியே பெரிய பணக்காரர். இந்த ஏரியால பெரிய டிஷ் எல்லாம் வச்சிருக்காரு, கனெக்ஷன் எல்லாம் கொடுப்பாரு.
டியூன் கூட பண்ணுவாரு. ஆமா, பிகே கேபிள்னா அதுக்கு பயப்படாத சினிமா ப்ரொடியூசர்ஸே கிடையாதுமா. போன வாரத்துக்கு முன்னாடி புதுப்படம் கேபிள் டிவில போட்டு உதவாயின் உள்ள போனவருமா, உள்ள போனவங்களை வெளியே கொண்டு வந்தது ஐயா தான். ஐயாவை இன்ட்ரோடியூஸ் பண்றமா. காத்தால கொட்டுரு, மத்தியானம் கொட்டுரு, ராத்திரி கொட்டுரு, போய் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்து பெரிய ஆளா வந்தவருமா. குட்டிக்கு அம்மா அப்பா எல்லாமே சார் தான். ஹலோ. அடா ஹலோ விடுங்க, அவன் டெலிஃபோன்ல பேசிட்டு இருக்கான். இது பாருங்க, இப்ப காலங்காலத்துல மப்பிள் இருக்கிறது யாரும் தெரிஞ்சாகணும். நீங்க நீச்சல் குளம் இருக்கிறது பாத்தீங்களா? என்னால எப்படி பார்க்க முடியும், எனக்கு கண்ணு தெரியாதே. ஹை, குட்டி வந்தாச்சு. எங்க குட்டி போயிட்டே? நீ எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ் இதே வேலையா போச்சு. ருக்கு, குட்டி வந்துட்டான். ஹாய். வாங்க, எப்போ வந்தீங்க? இங்க நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லி அமிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல. என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமோ? சாரி, போர்ட் மீட்டிங் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். போர்ட் மீட்டிங்கா? யார் சொன்னா? யார் சொன்னாவா? இதோ உன் ஆடிட்டர் தான் சொன்னாரு செல்லார் போன்ல. இதோ இந்த முகரை கட்ட தான் மேனேஜரா, இது ஸ்டெனோவா. டேய் எட்ரா, இதுதான் ஸ்விம்மிங் பூலா? என்னப்பா அதெல்லாம்? சாரிப்பா. சாரி ருக்கு, இவங்க சொன்னதெல்லாம் போய். எனக்கு எந்த வேலையும் இல்லை. பெரிய பாடகராகணுன்ற ஆசையில் மெட்ராஸ்க்கு வந்தேன். வாய்ப்பு கிடைக்கல. கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வயிற்று கழுவிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நேற்று நான் கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்கணும்னு பொய் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வீடு தேடி வந்ததுனால அந்த பொய் எப்படியே மெயின்டைன் பண்ணிட்டானுங்க. அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை. இவ்வளோ சாமர்த்தியமாக பொய் சொல்லி என்னை ஏமாத்தினது நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. குட்டி, என்னை பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு கண்ணு தெரியாததுனால அனுதாபம் காட்டுறாங்க. என் மேலே யாராவது அனுதாபம் காட்டினா எனக்கு கோபம் தான் வருது. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைக்கல. எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னோட கேஷுவலாக பழகின உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் உண்மையை சொன்ன உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேங்கிறதுக்காக அந்த வீட்டு ஓனரை புரட்டி எடுத்துட்டீங்க, அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவன் என்ன ஒரு மணி நேரம் டைம் தந்து அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டான். எங்க போறதுன்னு தெரியல. வாடகைக்கு வேற வீடு கிடைக்குமா குட்டி? ஒரு வீடு ஒன்று இருக்கு, ஆனா அது அவ்வளவு வசதியா இருக்காதே. வசதிங்கிறது மனசை பொறுத்ததுதான். எந்த வீடா இருந்தாலும் எனக்கு ஓகே. டேய், ருக்குவோட போய் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வாங்க. இனிமே அவங்க இங்க தான் தங்க போறாங்க. மனது விண்வெளி விண்வெளி ஏறும் மன்னவம் ஒரு கோயில் போ இந்த மாளிகை எதற்காக தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என்னை காப்பாய் கண்ணே உன்னை என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடைப்பே சத்தியம் செய்யவா நல்ல வீடு செய்வேன் நட்சத்திரங்களின் சூட்டில் நான்
உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன். நீ செல்லும் பாதையில் முள்ளிருந்தால் நான் பாய்விருப்பேன். என்னை நான் நம்புகிறேன் உன்னை தொடுதொடுவெனவே வாழவே என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடுவிடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும் வேண்டும் இந்த அள்ளி ராணி குளிக்க. இந்த ரீதியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடல். காற்று வந்து உன் குழல் கலைத்தால் கைது செய்வதென ஏற்பாடு. இந்திர லோகத்தில் நான் கொண்டு தருவேன் நான் ஒரு பூவீதம் விடுவிடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும் மன்னவம் ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக எனும் கதவுகள் அடைப்பேன். நான் சத்தியம் செய்யவா பிள்ளையாரே, உடம்பால் அனுபவிக்கிற வேதனையை விட மனசால் அனுபவிக்கிற வேதனை தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் பிள்ளையாரே. என்னால ருக்குக்கு பார்வை போனதை விட நான் தான் அதுக்கு காரணம்ன்ற உண்மையை சொல்லாம இருக்கிறது அவளுக்கு நான் செய்யற பெரிய துரோகமா நினைக்கிறேன் பிள்ளையாரே. நான் இன்னைக்கு ருக்கு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். என்னை மன்னிக்கிற மனப்போக்கத்தை அவளுக்கு கொடு. அப்படி மன்னிக்காம கோவப்பட்டு ருக்கு என்னை விட்டுட்டு போயிட்டா என்னால தாங்க முடியாது பிள்ளையாரே. குட்டி, அம்மாட்ட லெட்டர் வந்திருக்கு. ஏன் குட்டி, மணி ஆர்டர் வந்தா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானுங்க, பாட்டு பாடுறானுங்க, ஆட்டம் போடுறானுங்க, கொண்டாட்டமா இருக்கானுங்க. லெட்டர் வந்தா மட்டும் எவனையுமே காணுமே, என்ன விஷயம்? அட நமக்கு ஏன்ப்பா? அன்பு மகன் குட்டிக்கு, இங்க நான் நல்லா இருக்கேன், அங்க நீ நல்லா இருக்கணும்னு எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். ருக்குங்கிற பொண்ணுக்கு உன்னால பார்வை போனதை பத்தியும் அதுக்கப்புறம் நடந்ததையும் எழுதியிருந்த. ஒரு ஈரம்பு கூட துரோகம் நினைக்காத உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்னாலதான் பார்வை போச்சுங்கிற உண்மை இப்ப அவகிட்ட சொல்ல வேண்டாம். அவ உன் மேல கோவப்பட்டு போயிட்டா அப்புறம் வேற யார் அவளுக்கு ஆதரவா இருப்பா? காலம் கூடி வர்றப்போ எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். பொறுமையாரு, அன்புள்ள அம்மா. ருக்கு, போலாமா? நான் ரெடி. என்ன போட்ட கோணல் மாலை வச்சிருக்க, ஒழுங்கா பார்த்து வச்சு கூடாது? யார் மேலயாவது ரொம்ப அன்பு வச்சா அவங்க கிட்ட இருக்கிற குறை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் குட்டி. பார்வை இல்லாத நான் எப்படி பார்த்து வச்சுக்க முடியும்? சரி,
பாட்டுக்கிட்ட சொல்லியாவது ஒழுங்கா வச்சுக்கூடாது. சரியா போச்சு, பாட்டி கை நடுக்கத்துல முதுகுல தான் போட்டு வைப்பாங்க. இவ்வளவு தூரம் சொல்ற, ஏன் நீயே வச்சு விட கூடாதா? ஒரு நிமிஷம் இரு, இதை வந்துடுறேன். சாரி கோச்சிக்காத பிள்ளையார, உனக்குன்னு சொல்லி பூ பறிக்கிறப்போ இந்த செடியில என்ன பார்த்து அழற மாதிரி இருக்க பிள்ளையார, ஆனா ருக்குன்னு சொல்லி பூ பறிக்கும் போது எல்லாம் எவ்வளவு அழகா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க பாத்தியா, கோச்சிக்காத பிள்ளையார. ருக்கு கொஞ்சம் எந்திரியா, எந்திரியா சொல்றேன், அந்த பக்கம் திரும்ப. என்ன பண்ண போற? தலையில பூ வைக்க போறேன். குட்டி போலாமா? போலாம். பாட்டி இத வரேன் வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க பாட்டி. என்ன குட்டி? பாட்டி ருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்காப்பா, இவ்வளவு அழகா நான் கூட அலங்காரம் பண்ணதில்ல, என் கண்ணே பட்டுடு போட்டுருக்கு. குட்டி உனக்கு பொண்டாட்டிய வரவ ரொம்ப குடுத்து வச்சவ. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், மத்த விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எந்த விஷயம்ப்பா? இங்க ஓ இதுவா? ஐயோ என்ன குட்டி, போலாம் போலாம் சொல்லிட்டு பேசிட்டே இருக்க. போலாம். அது வந்து ருக்கு, நீ யார்கிட்ட ஜாக்கெட் தைக்கிற? தெருமுனையில இருக்கிற டெய்லர் கிட்டதான். ஏ இனிமே நீ அவங்கிட்ட தைக்க வேணாம், நம்ம வேற ஆள பாப்போம். பாரு கழுத்து கிட்ட ரொம்ப லூசா தச்சு வச்சிருக்கான். கழுத்து கிட்டயா? ஓ இப்ப போலாமா? போலாம். டோன்ட் வரி ருக்கு, உன்னை பத்தின எல்லா விவரமும் குட்டி என்கிட்ட சொன்னாரு. நீ பரீட்சை எழுத எக்ஸாம் கண்ட்ரோலர் கிட்ட இருந்து பர்மிஷன் வந்துருச்சு. நீ க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்ல சொல்ல அத வேற ஒருத்தர் எழுதினா போதும். அதுக்காக நம்ம காலேஜ்ல இருந்து ஒரு ஸ்டூடண்ட் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ், நல்லா படிச்சிருக்கிற ஒரு பொண்ணுக்கு நான் என் கடமையை தானே செஞ்சேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். போயிட்டு வரேன் சார். உங்களுக்கு வெண்ணிலா, இது சாக்லேட். எக்ஸாம் எழுத இவ்வளவு ஈஸியா பெர்மிஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை குட்டி, அதுக்காக ஒரு சின்ன ட்ரீட். பரிச்சை எழுத பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். உனக்கு இருக்கிற அறிவுக்கு நல்லாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவ, அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும். சரி, நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம்? அப்புறம் கல்யாணமா? ஐயோ ஐஸ்கிரீம் மாத்தி எடுத்துட்ட, இன்னொரு கப் சொல்லட்டுமா? எதுக்கு? உனக்கு. எனக்கு இது போதும். ஒண்ணு இல்ல டாக்டர், ஒண்ணும் இல்லங்கிறது இவ்வளவு வகையோட சொல்றேன்.
அதை விடுங்க டாக்டர். அதான் இந்த ஒண்ணு இல்லையா அவங்க தவிட்டு ஐஸ்கிரீமா ஒண்ணு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தர அவங்கள சாப்பிட சொல்லி நீ சாப்பிட்டு டாக்டர் என்ன 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 என் காலேஜ் நேரத்தில் நான் எவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பேன் அதனால தானே உடம்பு எப்படி இருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன்றிய பயப்படுறிய ஹாய் ஐ அம் கணேஷ் டாக்டர் கணேஷ் குட்டியோட ஃப்ரெண்டு வணக்கம் டாக்டர் அவங்களுக்கு கண்ணு தெரியாது கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு பிறவிலே பார்வை இல்லையா இல்ல டாக்டர் கொஞ்ச நாள் முன்னாலதான் எனக்கு பார்வை போச்சு ஐயோ குட்டி என் ஃப்ரெண்டு ஃபிளாரன்ஸ் பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஜெர்மன்ல இருந்து வந்திருக்காரு நாளைக்கு திரும்பி ஜெர்மன் போறாரு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவங்களை அவர்கிட்ட கூட்டு போய் திரும்பவும் கண் பார்வை வருமானு கேட்டுக்கலாமே நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு போறாரு நாளைக்கு 12 மணிக்கு டாக்டர் அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரணும் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் ட்ரையில இல்ல கண்டிப்பா வாங்கி தரணும் அப்படியா ஓகே நாளைக்கு ஷார்ப்பா 9 மணிக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்துரு டோன்ட் வரி அவங்களுக்கு கண் பார்வை வந்துரும் வரம்மா போலமா ஏண்டா டீ சொல்லி 1 hour ஆகுது சட்டை பண்ண மாட்டேங்கிறான் டேனாயர் இப்ப டீ போட போறே இல்லையா நீ நாமதான் காசே குடுக்கறது இல்லையா எப்படி டீ கொடுப்பா என்னடா பெரிய பாக்கி குடுக்க தெரியாத எங்களுக்கு டேய் பெரிய ஒரு டீ போடுறா சாமி ஒரு முட்டை போடாத ரொட்டி குடு என்ன சாமி ரொட்டி எங்க முட்டை போடுமா கோழி தான் முட்டை போடும் இரு இரு மாலை கேட்டதை ஒண்ணு வச்சுக்கிறேன் ரொட்டி அவன 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 என்ன சாமி நீ ஒருத்த போது நான் கடைய க்ளோஸ் பண்றதுக்கு என்ன இது ஸ்பெஷல் சாயா கேட்காமலே ஸ்பெஷல் சாயா வருது கேட்காமலே ஹாலிஸ் போன்விட்டா பூஸ்ட் விவா எல்லாம் தர்றான் கொஞ்சம் கஸ்டமரை தொந்தரவு பண்ணா மனசிலாயோ சூப்பர் டீடா கஸ்டமரை கலஞ்சா டீ சூப்பரா வரும் நினைக்கிறேன் அப்படியே மெயின்டைன் பண்ணு டேய் அங்க கவனிச்சியா ஓல்டு கஸ்டமர் வந்துகிட்டு இருக்கான் குட்டி வா குட்டி எங்க காலையில இருந்து ஆளே காணோம் இப்பெல்லாம் எங்க அவர் நம்ம கூட சுத்துறாரு டீ சாப்பிடுறியா இப்பெல்லாம் சொன்ன உடனே டீ வரும் மதன் ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்குமா டேய் 2000 ஏத்தா சைபர்னு எங்களுக்கு தெரியாது திடீர்னு இப்படி வந்து கேட்டா நாங்க எங்கடா போவோம் அம்மா உனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் ஜெர்மனில இருந்து ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கறா ருக்குவை காட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு அவருக்கு ஃபீஸ் கொடுக்க பணம் வேணும் 50-100 நாயர்கிட்ட வாங்கிக்கலாம் திடீர்னு 2000 என் கையில ஒண்ணுமே இல்லையடா கூட்டு தெரியுமா தெரியாதா யாரு கையில என்ன வார்த்தை பேசுறேனே எத்தனை பேருக்கு வழி சொல்லிக்கிறேன் நானு இப்படி கே குண்டு ஐ இந்த குந்திர வேலையே வேணாம் ஏன் இந்த மாதிரி குந்தி தான் கீழ் பாக்கத்துல இருக்கிறான் சேதாம்பா இப்படிக்கா போனின்னு வையே ஐ என்ன குலகார மாதாரா பாண்டி நான் பாணி இப்படிக்கா உங்க தூர மாற்ற அப்படிக்கா உங்க தூர மாற்ற தலைவா அப்படிக்கா பார் தலைவா கலக்கல் சிகர அல்லலா நின்னுக்குது எந்த காலேஜ்ல படிச்சு நிக்குது தெரியலையா யோ நல்லா பாரியா நம்ம கல்யாண சுந்தரம் பாருல்ல அம்மா நாங்கடா இது கல்யாணி கல்யாணின்னு பேர் வச்சு கூப்பிட்டு கிடணும் மியாலுமே கல்யாணி மாறிக்கிட்டே அது அப்படிங்க போலாமா வந்து தொலைறேன் நேத்து சன் டிவில விஐபி கிச்சன் பாத்தியா பார்த்தேன் நல்லா இருந்ததா நல்லா இருந்துச்சு பின்னாடி பொறிக்க பசங்க வராங்க ஐயோ செல்லம் டே கல்யாண சுந்தரம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை விட்டு பிரிஞ்சு இப்படி முழுசா பிரிஞ்சு போய் நிக்கிறியடா இதோட ஜன்னலே வாசகால செவரு கதவு எல்லாம் வச்சுக்கிட்டு அக்கிரமா இருக்குதடா சாமியே ஏய் எங்க அப்பா ஆம்பளை பிள்ளைங்களும் சேரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு மரியாதையா போயிடு நீ நானும் கட்டில ஒன்னா படுத்து தூங்குவோமே
அந்த காலம்லாம் இப்ப திரும்பி வருமாப்பா? நான் அழகு பாரு, நம்பவே முடியா. இது எங்க அக்கா கூப்பிடுற. அது யார் அக்கா? பார்வதி அக்கா. அக்கா பார்வதி அக்கா, இங்க வாங்களா. பொம்பளைங்களை கிண்டல் பண்றீங்களா? போலீஸ் அக்கா, எல்லாம் இந்த மூதை பையன் பண்ண வேலை அக்கா. அது ஏ, இவங்க யார் தெரியுமா? ஈட்டூல ஈட்டிசிங் கேஸ் எல்லாம் பாக்குறாங்க. புடிச்சு தட்டி. நல்லதான் வருது. டச்சி வாடா. புள்ளியார, ருக்குக்கு பார்வை வர்றதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய டாக்டரை பார்க்க போறோம். ஏதோ உன்னோட அருள் தான் அவரை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற செடி கொடி நாற்காலி எல்லாம் ருக்கு மேல ரொம்ப அன்பா இருக்கு. நீயும் அன்பு காட்டினா ருக்குக்கு பார்வை கிடைச்சிரும். வேணாம் குட்டி, நான் தள்ளினாலும் நீயே கேட்டு வாங்கிக்குவேன். இன்னைக்கு தந்தாலும் வாங்க மாட்டேன்ற, என்ன விஷயம் குட்டி? அம்மாட்ட இருந்து மணி ஆர்டர் வரல, ஊர்ல இருந்து தந்தி வந்திருக்கு. தந்தி? அம்மா இறந்துட்டாங்களா? எப்படி எதை தாங்கிக்க போறேன்? மனசை தளர விடாது. குட்டி, அது தெரியாம இவனுங்க ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு எவகிட்ட சொல்லிடாத. ஏண்டா? தயவு செஞ்சு சொல்லிடாதடா பிளீஸ். எதுக்கு? குட்டி, நீ சொன்ன மாதிரி அம்மாவோட மோதிரத்தை விட்டு பணம் கொண்டு வந்திருக்கேன். மணியாடுற வர முதலே தெரிஞ்சிருந்தா மோதிரம் நம்ம கைவிட்டு போயிருக்காதுல்ல. ஆமாண்டா, எல்லாமே விட்டு போச்சு. குட்டி, டாக்டர் பார்க்க போலாமா? போலாம், ஒரு நிமிஷம் வந்துடுற. சொன்னேன் கியூட் குட்டி,
Hi. He's the person. Please sit down. Check-up la mudinju poyche. Enna angiradha? Appra pesu. Parvala doctor. எதுவா இருந்தாலும் சும்மா சொல்லுங்க. ஆசிட் பட்டதுனால ஐ பீப்புளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆபரேஷன் பண்ணாலும் பார்வை வர்றதுக்கு சான்சஸே இல்லை. இதுக்குதான் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். இப்படி இடிஞ்சு போறிய குட்டி. டோன்ட் வரியா, ஐ வில் கிவ் லெட்டர் டு தி ஐ பேங்க். ஹேண்ட் ஓவர் திஸ் லெட்டர் டு டாக்டர் ரமேஷ், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஹி வில் டு தி பெஸ்ட். ஓ, thank you so much. Dr. Ibank letter kuduthirukkaru. Let's try hopefully. Okay doctor. Thank you. Welcome. என்னடா? போஸ்ட்மேன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஏறா வண்டியில. என்ன குட்டி? ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணு இல்ல இருக்கு. எங்க அம்மா முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு. நான் எப்படி வந்துருவேன்னு உனக்கு தெரியாதாடா. இல்லடா குட்டி, ஆஸ்பத்திரியில அம்மா தன்னோட கடைசி ஆசையா தன்னோட கண்ணை ருக்குக்கு தானமா கொடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அம்மா இருந்த கொஞ்ச நேரத்திலேயே ஆபரேஷன் பண்ணி அம்மாவோட கண்ணை எடுத்துட்டோம். ஆபரேஷன் பண்ண உடம்பு ரொம்ப நேரம் தாங்காதுன்றதுனால நாங்களே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதேந்தா இந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லணும். குட்டி குட்டி, உனக்கு பார்வை வரப்போது. ஆமா ருக்கு, உனக்கு மறுபடியும் பார்வை கிடைக்க போது. எங்க அம்மா அவங்களோட கண்ணை உனக்காக தந்துட்டு போயிட்டாங்க. நம்ம இப்படி ஆயிட்டோமே என்ன, இனிமே நீ கவலைப்பட வேண்டாம் ருக்கு. குட்டி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். உன் சோகத்தெல்லாம் மறைச்சிட்டு எனக்கு நீ ஆறுதல் சொல்றியா? குட்டி, எனக்கு பார்வை போயிடுச்சுன்னு ஒரு நாள் கூட நான் வருத்தப்பட்டதே கிடையாது. கடவுள் படைப்புல எல்லா அழகையும் நான் பார்த்துட்டேன். பௌர்ணமி நிலவு, மார்கழி மாசத்து பனி, மழலையோட சிரிப்பு, பூத்து குலுங்குற பூ, இப்படி எல்லா அழகையும் நான் பார்த்து ரசிச்சிட்டேன். அதனால பார்வை இல்லாதது எனக்கு ஒரு குறையாவே தெரிஞ்சதில்ல குட்டி. இப்ப ஒரே ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் எனக்கு பார்வை வரணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு தெரியுமா குட்டி? உங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க எனக்கு கண்ணு கொடுத்துருக்காங்க. நீ என்னடானா ஒரு அடிமை மாதிரி என் தேவையெல்லாம் நிறைவேத்திட்டு உன் சோகத்தை மறைச்சு என் சந்தோஷம்தான் பெருசுன்னு நினைக்கிற பாரு. உன்னை நான் பார்க்கணும் குட்டி, உன்னை பார்க்கணும். அதுக்காக எனக்கு பார்வை வரணும் குட்டி. நீங்க அட்மிட் பண்ணிருக்கிற பேஷண்ட் ருக்குக்கு பார்வை வரதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு.
ஆபரேஷன் பண்றதுக்கு ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஐ பேங்க்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, நாளை காலையில் ஆபரேஷன் முடிச்சிருவோம். தேங்க்யூ டாக்டர். இதுவரை நீங்கள் 2000 ருபீஸ் பணம் கட்டியிருக்கிறீங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ள இன்னொரு 40,000 ருபீஸ் பணம் கட்டிருங்க. 40,000? எஸ். டோன்ட் வரி, ஷீல் பி பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஏற்பாடு பண்ணிடலாம்டா, பண்ணிடலாம்டா. இங்க பாருங்க, பூனேல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க உங்க அப்பாவை காப்பாத்தணும்ன்ற பாசத்துல நான் ஒரு டாக்டர்ன்றத மறந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க கொண்டு வந்த ஆளுடைய பிளட் குரூப்பும் உங்க அப்பாவுடைய பிளட் குரூப்பும் ஒத்துப்போகுது. ஆனா அந்த ஆளுக்கு ஹெவி பிளட் சுகர் இருக்கு. அப்படியே அந்த ஆள் அழைச்சிட்டு புனே போனாலும் அங்க இருக்க டாக்டர்ஸ் நிச்சயமா அந்த ஆளுடைய கிட்னிய உங்க அப்பாவுக்கு மாத்தி வைக்க சம்மதிக்க மாட்டாங்க. அப்போ எங்க டாடி காப்பாத்த வழியே இல்லையா? ஒரே வழிதான் இருக்கு. ஓ பிளட் குரூப் இருக்கிற, கிட்னி தர சம்மதிக்கிற ஹெல்த்தியான ஒரு ஆள் அழைச்சிட்டு வாங்க. டாக்டர், என்னோட பிளட் குரூப் ஓதான் டாக்டர். ஐயா, இன்னைக்கு நைட் ஃப்ளைட்ல நம்ம புனா போறோம். இன்னைக்கு ராத்திரியா? எஸ் சார். நான் இந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டதே நாளைக்கு ருக்குக்கு நடக்க போற ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும் தான். நாளைக்கு மாத்திரம் விட்டுருங்க, வருஷம் பூரா வேணாலும் நான் புனேலயே இருக்கேன். ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு கட்டணும்? 40,000 ரூபா. 40,000 என்ன? 40 லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. ருக்கோட ஆப்ரேஷன் நல்லா முடிச்சு தர வேண்டியது எங்க பொறுப்பு, அங்க உயிருக்கு போராடுற எங்க அப்பாவை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே, நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு. முதல்ல இதை ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வாங்க. தேங்க்யூ சார். நம்ம இன்னைக்கு ராத்திரி பூனே போலாம். நான் கீழே போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி பாட்டி. குட்டி வாப்பா, நர்ஸ் இப்பதான் வந்து நாளை காலையில் ஆபரேஷன் சொல்லிட்டு போறேன். நீ செஞ்ச உதவிக்கு நாங்க எப்படிதான் கைமாறு செய்ய போறோமோ தெரியலப்பா. நீ நல்லா இருக்கணும். நீ பேசிக்கிட்டதே நான் கீழே போயிட்டு வந்துறேன். குட்டி, ஆபரேஷனுக்கு பணம் எப்படி ஏற்பாடு பண்ண? அதெல்லாம் இப்ப எதுக்கு? முதல்ல ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும். குட்டி, எனக்கு எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு தெரியுமா? எனக்கு பார்வை தெரிஞ்சப்போ நான் பார்த்த நல்ல விஷயத்தெல்லாம் சேர்த்து குட்டி இப்படிதான் இருப்பாருன்னு ஒரு உருவத்தை என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அந்த கற்பனை உருவத்தை நேர்ல நான் பார்க்க. உட்கார். இருக்கு, இனிமே உதவி உனக்கு தேவைப்படாதுல்ல. என்ன சொல்ற? இல்ல, நாளைக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டா கூடிய சீக்கிரம் உனக்கு பார்வை வந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு என் துணை தேவைப்படாதுல்ல, அத சொன்னேன். அப்படின்னா இதுவரைக்கும் கண்ணு தெரியாதுன்னு பாவப்பட்டதா எனக்கு உதவி செஞ்சியா? சேச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்ல குட்டி, எப்பவும் உன் துணை எனக்கு தேவை. நீ என் பக்கத்துல இருக்கணும். குட்டி, நீ எப்படி இருப்ப? எனக்கு பார்வை வந்த உடனே முதல்ல உன்னதை நான் பார்க்கணும். என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. உன்னை நான் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? காக்கை சிறகினிலே தோன்றுதடா
बॉम्बे से पुणे मार्ग मद्रास जाने वाली गाड़ी बॉम्बे एक्सप्रेस 5019 अब थोड़ी देर में प्लेटफॉर्म नंबर 1 पर आएगी। धन्यवाद। நீங்க மெட்ராஸ் போறீங்களா? ஆமா சார், நானும் மெட்ராஸ் தான் போறேன். ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? நான் சொல்லுங்க. இந்த சூட்கேஸ் கொஞ்சம் பாத்துக்கறீங்களா? நான் பாத்ரூம் போய் வந்துறேன் ப்ளீஸ். Thank you sir. நீங்க ஜெயில இருந்த 7 வருஷமும் ருக்கு மீட் பண்ணவே இல்லையா? இல்ல குட்டி, இப்போ ருக்கு மெட்ராஸ்ல எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க ஏதாவது தெரியுமா? தெரியாது குட்டி. ஒரு நாவல இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருக்கும் போது கடைசி பக்கம் இல்லைன்னா எவ்வளவு ஃபீலிங் இருக்குமோ அவ்வளவு ஃபீலிங்ல நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்க ருக்குவ எப்படி சந்திக்க போறீங்க? உங்களை பார்த்த உடனே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எங்க தலைய வெடிச்சிடும். நாங்களும் உங்க கூட வரோம் குட்டி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நாங்களும் உங்க கூட வரோம். நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்ப லேட் ஆகும். குட்டி ருக்குவ பார்க்காம இத்தனை வருஷம் காத்திருந்தது போதும், இனிமேலும் காத்திருக்கணும். நீங்க முன்னாடி போங்க. குட்டி போட்டோம், அவர் சொன்ன ஏரியாக்கு நாமெல்லாம் போவோம். பை குட்டி. எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. அங்க வந்து மீட் பண்றோம். ஆல் தி பெஸ்ட். See you. எங்க இருக்கணும்? இல்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. யா கண்டுபிடிச்சு கேபிள் டிவிக்கார் மணி என்ன வீடு தெரியுமா? எது மணி என்னண்ணா? நான் 5 வருஷமா இங்கதான் இருக்கேன், அப்படி யாரும் இல்லையே. அதுக்கு முன்னாடி அது தெரியாதுங்க. நாயர் ஒருத்தர் டீ கடை வச்சிருந்தாரு, எங்க இருக்கு தெரியுமா? இங்க ஒரு டீ கடை வச்சு எல்லாம் இடிச்சு கடையா கட்டிட்டாங்க. எதுக்கும் தெருமணல போய் கேட்டு பாருங்க. நீ சொன்னது இல்ல, அந்த பிள்ளையார் கோயில் மட்டும் தப்பா இங்க இருக்கு. வேணா அந்த பிள்ளையார போய் கேளு.
பப்பி 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 குட்டி வந்திருக்கண்டா பப்பி எல்லாரும் எங்கடா இந்த தெருப்புற நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்களேடா யாருமே இங்க இல்லையடா ருக்கு எங்கடா மணி என்ன எங்கடா டே நீ போதுண்டா எனக்கு நீ போதுண்டா எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு நீ போதுண்டா கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிருவேன் போயிட்டு இருக்கான் எங்க போறவன் ஒருவேளை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சென்றானா டேய்
எங்கடா போற? குட்டி குட்டி குட்டி, எப்பா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன், உன்னை இந்த கோலத்திலே பாக்கணும். குட்டி உன்னை யார் பாடிச்சா சொல்லுப்பா, சொல்லுப்பா வயத்தர சொல்லுப்பா, உன்னை யார் பாடிச்சா? போய் அவங்களே கேட்டுக்க. உள்ள ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது, யாரும் அலோ பண்ண முடியும். அங்க ஒரு உயிரா போயிட்டு இருக்கு, பத்து நிமிஷம் மீட்டிங் தள்ளி வச்சா குடி மொழி போயிருமா? ஏய் கலெக்டர்மா ருக்கு, ஏய் ருக்கு வாடி வெளியே, ஏய் விடுங்கடா விடுங்கடா, ருக்கு இவனை விட சொல்லு, விட சொல்ல போறே இல்லையா? ஏய் கத்துறீங்க, மனசு கேட்கலமா? அதான் கத்திட்டு இருக்கு, தப்பா இருந்த மனசு. இந்த போலீஸ்கார பசங்க ஜீப்ல யார் அடிச்சு போட்டிருக்காரு தெரியுமா உனக்கு? தெரியும் தெரியுமா? வீட்டுக்கு போங்க. எனக்கு போதாமா? ஆனா இந்த போதை எப்படி இருந்தாலும் இறங்கிக்கும். ஆனா உனக்கு பிடிச்சிருக்குதே அந்த போதை, அதிகார போதை, ஆணவ போதை, அந்தஸ்து போதை, பதவி போதை, அது இறங்கவே இறங்காது. அஞ்சறிவு படைச்சிருந்த நாய், அது பழைய பாசத்தை மறக்காம அவனை அடிச்சு போட்டாங்க, கூட்டு போய் காட்டுது. நீ எல்லாம் ஆறறிவு படைச்ச ஐஏஎஸ், நான் தான் அவனை அடிக்க சொல்லணும்னு சொல்றிய, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கு எல்லாம் மனசே கிடையாதா? அந்த ஆளை அழிச்சிட்டு போங்க. விடுறா, ஏய் இத பாரு, நான் அவனை இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். முதல்ல மரியாதை அவனை வெளியில் உடைச்சு. ருக்கு என் பொறுமையை சோதிக்கிறியா? இல்லடி பாடி வரும் இளக்காற்றுக்கு உருவமில்லை. கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது, என் கண்ணை காணுகிறே இமிரண்டும் அசையாது. கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது, என் கண்ணை காணுகிறே இமிரண்டும் அசையாது. குயில் இசை கேட்டவள் இன்று குயில் முகம் பார்க்கிறாள், தொட்ட பாடலின் முழு உருவத்தை பார்க்கிறாள். தேடும் முன்பே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை, தேடி தேடி கண்ட பொருள் எளிதில் தொலைவதில்லை. இசை பாட்டும் காற்றும் சேர்ந்த பின்பு பிரிவதில்லை. இத்தனை வருஷமா
நான் காத்துட்டு இருக்கேன். குட்டி உன்னாலதான் நான் படிச்சேன், இன்னைக்கு இந்த பதவியில இருக்கேன். நான் உன் அடிக்க சொன்னப்போ நான் தான் குட்டினு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? மனசுக்குள்ள நான் உன்னை நல்லவனா கற்பனை பண்ணிட்டு நேர்ல பார்க்கும் போதெல்லாம் உன்னை தப்பாவே நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு குட்டி, மன்னிச்சிடு ப்ளீஸ், மன்னிச்சிடு. Super.